சுஜா சந்திரன் நாவல் தனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜி தாரா இன்னைக்கு நாம மின்சார கனான்ற குறு நாவல் தான் பாக்க போறோம் ஒரு ஊர்ல ரெண்டு குடும்பம் அந்த ரெண்டு குடும்பத்துல அண்ணன் தங்கச்சி அவங்க எப்படி அடிச்சுக்கிறாங்க எப்படி சேர்ந்துக்கிறாங்கன்றதுதான் இந்த கதையில பாக்க போறோம் அப்புறம் மகளே இந்த கதை கற்பனை கதை மட்டும்தான் இந்த கதையை கேட்டுட்டு என்னங்க இப்படி எல்லாம் கதீங்கன்னு எல்லாம் பொங்க கூடாதுங்க அப்படியும் மீறி பொங்கினீங்கன்னா சங்கம் பொறுப்பாகாது கதை தொடர்ந்து கேட்க பிடிக்கலன்னா கதையை தவிர்த்து விடுவது நல்லது வாங்க கதைக்குள்ள போகலாம் மின்சார கண்ணா அத்தியாயம் ஒன்று தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மலைகளும் அருவிகளும் எட்டும் தூரத்தில் இருக்க விவசாயத்தை மக்கள் உயிர் மூச்சாக நினைத்து தங்கள் தொழிலாக கொண்டிருக்க வருணதேவன் அருளால் இன்று வரை மலை மேகம் அவர்களுக்கு கருணை காட்ட வருடம் முழுவதும் நெல்லும் கரும்பும் திணையும் விளைய மக்களின் வாழ்க்கை நிலை உயர்நிலையில் கொண்ட பார்வையும் இளைஞர்களுக்கு சொத்தாக தப்பு செய்தால் அறவாலை எடுக்கும் வீரமும் வேகமும் உள்ள இளைஞர்களோடு செங்கோட்டை ஊர் நிமிர்ந்து நின்றது இரவு செங்கோட்டை கிராமத்தின் நடுப்பகுதியில் அரண்மனை போன்ற இரண்டு கோட்டை சுவரோடு கூடிய வீடுகள் இரண்டு வீட்டிற்கும் நடுவே ஒரு மதில் சுவர் வெள்ளை அடைக்கப்படாமல் பல வருடங்களாய் இடிந்து கீழில் விழுந்து கிடக்க அந்த இரண்டு வீட்டின் மனிதர்களின் மனமும் அந்த சுவர் போல பால் ஒருவர் மீது ஒருவர் வெறுப்பை உமிழ்ந்தது ஒரு வீட்டின் மேல் சூரிய பவனம் என்று எழுதியிருக்க இன்னொரு வீட்டின் மேல் சந்திர பவனம் என்று எழுதியிருக்க இதிலே தெரிந்திருக்கலாமே அவர்களின் எதிரும் புதிருமான நிலை இரவு பன்னிரண்டு மணி ஜாமக்காரன் கையில் குடுகுடுப்பை அழைத்துக் கொண்டு நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது என்று கூறிக்கொண்டே வந்தவன் அந்த இரண்டு வீடுகளின் நடுவில் நின்று நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது ஊடல் நீங்க பெரிய பிரளயம் பறக்கும் மலர்களின் தேனை வண்டுகள் உறிஞ்சும் மனம் அது இடம் மாறும் சந்திரன் சூரியனோடு கலக்கும் காலம் காத்திருக்க காளையவன் அவன் கனல்வெளிகளின் மந்தார பெண்களுக்கான நேசம் வரும் அதுக்கு முன்னாடி மோதல் பறக்கும் அவனோட கோபம் தாங்கி பேத நின்னா எல்லாம் சுகமாகும் நல்ல காலம் பறக்கும் பெணக்கு மறையும் என்று வாக்கு சொன்னவர் சூரியபவன வீட்டில் மேல் அறையில் விளக்கு ஒளிர வெளியே வந்த ஆடவனைக் கண்டு ஒடுக்கையை நிப்பாட்டியவன் வேகமாக திரும்பி நடக்க ஆரம்பிக்க டேய் நில்லுடா புரியாத மாதிரி சொல்லிட்டு போனா விட்டுருவேனா கோயில் மண்டபத்திலே தானே இருப்ப நாளைக்கு வந்து உன் மண்டை உடைக்கிறேன் இப்படித்தான் போன வாரம் என்னத்தையும் சொல்லி வச்சுட்டு போனா வீட்டு மாடு செத்து போச்சு இவன என்று மேசையை முறுக்கி கொண்டு வேகமாக படி இறங்கி வந்தான் ருதிரன் என்ற தீரன் அந்த வேட்டின் தலைப்பிள்ளை அவன் கீழிறங்கி வர அவனின் அன்னை ரேவதி ஏற்கனவே அவன் சொன்ன குறியில் குழம்பி போய் நின்றவர் மகன் கோபமாக இறங்கி வரவும் எதுவும் செய்து விடுவான் என்ற பயத்தில் ஐயா அவனை ஒண்ணும் பண்ணிடாதயா சாமி அவன் வாயில உட்காந்து வாக்கு சொல்லும் ஏன் சாமிக்கு உட்கார வேற இடம் இல்லையா அவன் ஊத்த வாய் தான் கிடைச்சதா நாம பரிகாரம் பண்ண காசு கொடுப்போன்னு எதையாவது சொல்லிட்டு போறான் நீயும் நம்பு சொல்றவன் புரிஞ்ச மாதிரி சொன்னா கூட நம்பலாம் ஏதோ கணக்கு சுத்துற மாதிரி சொல்லிட்டு போறான் அதெல்லாம் காசு புடுங்கற வேலை உன்ன மாதிரி பயந்த அப்பாவி மக்களை சாமி பூஜைன்னு கொள்ள அடிக்கிற கூட்டம் என்று கடு கடுக்க எப்பு அப்படி சொல்லாதப்ப உங்க பாட்டி காலத்துல கூட இப்படி ஒருத்தர் சொல்லிட்டு போனாராம் ஹம் அதுக்கு போறவுதான் இப்படி ரெண்டு பட்டு துண்டு பட்டு கிடக்குது என்னத்த சொல்ல என்று மூச்சு விட எதுக்கும் எதுக்கும் முடிச்சு போடுறீங்க இப்ப எதுக்கு அந்த நாய்களை பத்தி பேசி உங்க வாய நாரடிக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளவு தான் பட்டாலும் புத்தியே வராது போல இருக்கு இன்னுமா உங்களுக்கு அவங்க மேல அன்பு இருக்கு என்னவோ போங்க என்று முகம் கருக்க சொன்னவன் தன் அறையை நோக்கி நடக்க பாவமாக தன் மகனை பார்த்து கொண்டு நின்றார் ரேவதி குடுவெடுப்பு காரனை மிரட்ட வேண்டும் என்றுதான் தீரன் பயம் காட்ட அவனை அழைத்தான் ஆனால் சந்திரபவனத்தை சேர்ந்தவனோ பின்னாடியே சென்று அவன் சட்டையை பிடித்து கீழே தள்ளியவன் என்ன அவனுங்க இப்படி சொல்ல சொல்லி காசு கொடுத்து அனுப்பிவிட்டானுங்களா சொல்லுடா இல்ல வாயிலே மிதிப்பேன் ஐயா சாமி என்ன விட்டுருங்க யார் என்ன சொல்ல கூட சொல்லல கடவுள் சொன்னத சொன்னேன் என்று அலாத குறையாக சொல்ல இதை நம்ப சொல்றியா இன்னொரு முறை அந்த வீட்டு பக்கம் வந்து குறி சொன்ன குறுக்குழும்பு உடஞ்சு போவோம் இடத்த காலி பண்ணு என்று கை ஓங்க பாவம் அவர் இத்து போன பையன் கீழே போட்டு விட்டு போங்கடா நீங்களும் உங்க ஊரும் என்று சொடுகாலு நோக்கி ஓடினார் அந்த பயம் இருக்கட்டும் யாரு கிட்டலந்து பண்றீங்க இந்த சரவணனா அசைக்க முடியாத ஒரு பயனும் என்று தன் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு நிமிர்ந்து நின்றான் சரவணக்கண்ணன் கண்ணனின் நிறம் ஆறடி உயரம் தேக்கு மர தேகம் மாநிலத்தின் ஆள் அழகன் இருபத்தி ஒன்பது வயது காலை எதையும் யோசிக்காமல் செய்துவிட்டு பின்னர் யோசிப்பான் அதுதான் அவனிடம் ஒரே கெட்ட பழக்கம் கோபம் ஊக்குமேல் வரும் யார் இவர்கள் யார் அந்த சரவணன் தீரன் அப்படி என்ன சண்டை இரு குடும்பத்திற்கும் இதையெல்லாம் நான் உடனே உங்களுக்கு என் மேல் கொலை வெறியே வரலாம் சண்டனா இப்போ பெரிய மயிறு கணக்கா பேசிட்டு போனாங்களே தீரனும் சரவணனும் அவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாது என்ன சண்டைன்னு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னர் இவர்கள் தாத்தாமார்கள் போட்ட சண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாய் தகராறாகி வாய்க்கால் தகராறாகி சுவர் தகராறாகி எதற்கெடுத்தாலும் முட்டிக்கொள்வது அவர்களே சமாதானமாக போக வேண்டும் என்று நினைத்தால் கூட ஊரில் உள்ள நான்கு நல்ல உள்ளங்கள் பின்னாடியே லாலை லாலகளா பாடி இவர்களை இணைய விடாமல் லுசு பேத்து விட்டு விடுவர் கடைசியில் என்ன எலவுகடா சண்டை போட்டோம் என்று தெரியாமலே முட்டிக் கொண்டும் வெட்டிக்கொண்டும் ஊர் தகராறு வரைக்கும் வந்துவிடும் இவர்களுக்கு பத்து பேர் ஜாட்ரா போட்ட அந்த பக்கம் பத்து பேர் போடுவதில் இரண்டு குடும்பத்தையும் இணைய விடவில்லை இவங்க குடும்பத்தை பத்தி ஒரு சின்ன விளக்கம் பார்த்துருவோம் அப்பதான் எந்தெந்த நாய் எங்க உள்ளனாயின்னு நமக்கே தெரியுமாக்களே மூன்று தலைமுறைக்கு முன்பு தீன தயாலன் இருவரும் தான் செங்கோட்டையின் முக்கிய நபர்கள் நட்புனா நட்பு அப்படி ஒரு நட்பு ஊரே வியக்கும் அளவிற்கு அவன் தங்கே இவன் கட்டிக்கொள்ள இவன் தங்கே அவன் கட்டிக்கொள்ள என்று ஒன்றாக சந்தோஷமாக போக அதை குழி தோண்டி புதைக்கும் விதமாக இருவரும் ஒரே இடத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல ஏக்கர் நிலத்தில் இரண்டு அரண்மனை போன்ற வீடுகளை ஒன்று போல் கட்டினர் அங்குதான் தப்பு பண்ணினர் இருவரும் தள்ளி இருந்திருந்தால் கூட நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் என்பதோடு முடிந்திருக்கும் இவர்களுடைய நட்பு வந்தவங்க இரண்டு பேரும் எதற்கெடுத்தாலும் போட்டியும் பொறாமையும் என் அண்ணனிடம் எனக்கு தான் உரிமை என்று சண்டை போட கடைசியில் அது விபரீதமாக முடிந்துவிட சிறிய சிறிய விஷயங்களுக்கும் பெரிய சண்டையாக மூட்டி மோதினர் சண்டை பெரியதாகி இரண்டு வீட்டிற்கும் இடையில் மதில் சுவர் கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்க ஆனால் அந்த நிலம் இரண்டு அதிலும் சண்டை கடைசியா பாதி பாதி பணத்தை போட்டு அந்த சுவரை கட்டி முடிக்க சண்டை மட்டுமே இப்போது குடும்பமாக நல்லது கெட்டதுக்கு கூட செல்லாமல் வழி வழியாக அந்த கோபத்தை தங்கள் சந்ததிகளுக்கு கடத்தி கொண்டு செல்ல இங்கே உள்ளவர்கள் அழுதால் அங்கே உள்ளவர்கள் சிரிப்பார்கள் தீனதயாலன் மகன் சூரிய நாராயணன் எனவே சூரியபவனம் என்று பெயர் மாற்றப்பட்டது திருவெங்கடத்தின் மகன் சந்திரமூர்த்தி எனவே அது சந்திரபவனம் என்று மாற்றப்பட்டது எல்லாவற்றிலும் எதிரும் புதிருமாக பண்ண ஆரம்பித்தனர் சந்திரமூர்த்தி மகன் சரவணன் மகள் சாருலதா சூரிய நாராயணன் மூத்த மகன் ருத்ரன் இருபத்தி ஒன்பது வயது மகள் பிரியா இருபது வயது தீரனுக்கும் சரவணனுக்கும் ஒரே வயது ஒரே பள்ளியில் தான் படித்தனர் இரண்டு பேரும் இரண்டு பேரும் நேருக்கு நேர் சூர்யா விஜய் போல் அடிதடிகளோடு காலம் கடக்கும் இதற்கு எதிர்மறையாக இந்த குடும்பத்தில் இருவர் உண்டென்றால் அது பெரியாவும் சாரவும் தான் ஆடு கொட்டி உறவு என்பது போல் வீட்டிற்குள் வந்தால் முறைத்துக் கொள்வர் இருவரும் வெளியில் மிக நெருங்கிய தோழிகள் ஒரே பள்ளியில் படித்ததனால் முதலில் முறைத்து கொண்டவர்கள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இருவருக்கும் நட்பு மலர இப்போது உயிர் தோழிகளாக தன் குடும்பத்திற்கு தெரியாமல் அண்ணனுக்கும் தெரியாமல் தங்கள் நட்பை தொடர்கின்றனர் ருத்ரன் சரவணன் இருவருமே அரிசியாலே ஆலை வைத்துள்ளனர் சுற்றுப்பட்ட கிராமங்களில் இவர்களின் அரசிதான் விநியோகம் செய்யப்படுகிறது தொழிலிலும் இருவருக்கும் போட்டி வீட்டிலும் இருவருக்கும் போட்டி ஊரிலும் இருவருக்கும் போட்டி இந்த போட்டி எங்கே போய் முடிய போகிறதோ பார்ப்போம் காலை அழகாக விடிய ஊரே நேற்று ஜாமக்காரன் சொன்ன பற்றி பற்றிதான் பேசியது ரகரகமாக பீதியை கிளப்பிவிட இரண்டு வீட்டு பெண்களும் பயந்து போயிருந்தனர் சூரியனின் மனைவி ரேவதி சந்திரமூர்த்தி மனைவி கீதா ஆண்களை தாண்டி இவர்களால் என்ன செய்திட முடியும் இருவருமே எல்லாம் பூச்சிகள் திருமணம் முடிந்த புதிதில் வெளியே குழாய் அடியில் இருவரும் பேசியதைக் கண்ட ஆண்கள் போட்ட அடியில் இப்போதும் திரும்பி பார்க்கவே மாட்டார்கள் ருத்ரன் கிளம்பி கீழே வர சூரிய நாராயணன் சாப்பிட்டு கொண்டிருக்க தன் தந்தை முன் பேசியோ நின்றோ பழக்கப்படாதவன் வேட்டியை கீழிறக்கி விட்டு வெளியே வந்து தன் தந்தை கிளம்பி போகும் வரை காத்திருக்க பக்கத்து வீட்டிலிருந்து பெண் பாடும் குரல் வந்தது சண்டியரே சண்டியரே சண்டக்கார சண்டியரே ஊரு ஒரு மாதிரி தான் நீ ஒரு மாதிரி தான் என்று பாட அது யார் என்று நன்றாக தெரியும் இப்படித்தான் பல வருடமாக இவன் தலை தெரிந்தால் இந்த பாட்டை அச்சு பிசங்காமல் இதே வரி பாடிவிட்டு ஓடி விடுவாள் சரவணனின் தங்கை சாருலதா இவனும் ஒரு நாள் கையில் கிடைத்தால் கொத்து புரட்டா போட வேண்டும் என்று நினைப்பான் ஆனால் அவனுக்கே டக்காலிட்டி கொடுத்து விட்டு ஓடி ஒளிந்து கொள்வார் சாருவுக்கு இது ஒரு நேரப்போக்கு இவனை சீண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பது தன் அண்ணன் சரவணனுக்கு தெரிந்தால் கொன்று போட்டு விடுவான் என்பது தெரியும் ஆனால் தீரன் தலை தெரிந்தவுடனே வாய் தானாக பாட ஆரம்பித்து விடும் எங்கிருந்துதான் பாடுகிறாள் என்று தீரனை கண்டுபிடிக்க முடியாது ஏதாவது ஒரு மூலையில் ஒளிந்து நின்று குரல் மட்டும் கொடுப்பாள் இன்றும் அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்த்தான் தீரன் அவள் இருந்ததற்கான தடயமே தெரியவில்லை உடனே தன் நாயை பார்த்து வேகமான சத்தத்தில் நீ என்னைக்காவது என் கையில மாட்டுபடி அப்போ உன்னை பொங்க வச்சு கொலவ போடுறேன் பாட்டா பாடுற பாட்டு காலை உடைச்சு உட்கார வைக்கிறேனா இல்லையான்னு பாரடி வானம்பாடி என்று அவளை கேலி பெயர் வைத்து சொல்ல பொங்கலுக்கு சட்னி வைப்பீங்களோ இல்ல சாம்பார் வைப்பீங்களோ எது வச்சாலும் பக்கத்துல ரெண்டு உளுந்து விட வச்சிருங்க அப்பதான் திங்க நல்லா இருக்கும் என்று மீண்டும் குரல் கொடுக்கவும் செருப்பு வைக்கிறேன் என்று இவனும் குரல் கொடுக்க புது செருப்பா வைங்க பழைய செருப்பு வச்சு நான் என்ன பண்ண புதுசா இருந்தா அத கம்மி ரேட்ல விக்கவாது செய்யலாம் என்று அவனுக்கு பதில் பேச வேகமாக ஒரு கல்லை எடுத்து அந்த பக்கம் வீச அதுவரை தோட்டக்காரி குனிந்திருந்து எலும்பி நிற்கவும் அவன் அடித்த கல் நேராக அவள் இடுப்பில் போய் விழவும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் இவன் அங்கே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து அவ்வளவு கட்டுமஸ் ஆள் தன்னை கூப்பிடவும் வெக்கமாகி உதட்டை கடித்துக் கொண்டே சி போங்க என்று வெக்கப்பட்டு குனிய இவன் இதே என்னடா வம்பா போச்சு சும்மா இருந்த சனியன ஜட்டிக்குள்ள தூக்கி போட்ட மாதிரி ஆகி போச்சு எல்லாம் இவளால வந்தது எங்க இவள் என்று மீண்டும் எட்டி பார்க்க இதை பார்த்து கொண்டிருந்த சாரு கலகலவென்று வென்று சிரித்து விட்டு தன் அன்னையின் சாரு என்ற சத்தத்தில் தோ வரமா இங்க ஒரே கொசுத்தொல்ல என்று சலங்கை கொலுசு சிலு சிலுக்க ஓடிவிட்டாள் தோட்டக்காரி இன்னும் கண்களால் தீரனுக்கு காதல் பாடம் நடத்த தலையில் அழுத்து கொண்டவன் சாப்பிடாமலே அரிசி ஆலையை நோக்கி ஜீப்பை விட்டான் மறைந்திருந்து கானம் பாடும் அவனுடைய சொந்த தன் ஆலைக்கு செல்ல ஒரு குறுகலான பாதையில் எதிர் திசையிலிருந்து இருந்து சரவணன் ஜீப் வர ஒரே ஒரு வண்டி மட்டுமே செல்லக்கூடிய பாதை சைடில் இடம் கூட கொடுக்க முடியாது யாராவது ஒருவர் ரிவர்ஸ் எடுத்து வழியை உண்டாக்கி கொடுத்தால்தான் உண்டு இருவரும் ஹாரனை செத்து போகும் அளவிற்கு மாறி மாறி அடிக்க ஒருவனுக்கு கூட வண்டியை பின்னால் எடுக்க விருப்பமின்றி கண்களில் பொறி பறக்க மாறி மாறி முறைத்துக்கொண்டு கொண்டு ஜீப்பின் ஸ்டியரிங்கை பொண்டாட்டியை போல கசக்கி எடுக்க இவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் இந்த சண்டை புரிய முடியாது என்று தெரிந்ததால் வேறு சுற்றுப்பாதையில் சுற்றி சென்றுவிட இவர்கள் இருவரும் வண்டியை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு உட்கார்ந்து கொண்டனர் நீ எடு நான் எடுக்கிறேன் என்று இருவருக்கும் கடைசியாக ஒரே நேரத்தில் தன் தங்கைகளிடமிருந்து போன் வந்தது ஊரில் இருவரும் போதி கொள்ளும் பொழுது அது எப்படித்தான் அவர்களுக்கு விஷயம் தெரியுமோ உடனே தன் அண்ணன்களுக்கு போன் போட்டு ஏதாவது ஒரு வேலையை சொல்லி அந்த இடத்திலிருந்து கிளப்பி விடுவர் சாருவும் இரண்டும் கூட்டு களவாணிகள் என்பது இவர்களுக்கு தெரியாது என்பதால் இவர்களும் வேறு வழி இல்லாமல் தன் தங்கைகளுக்காக முறைத்துக்கொண்டே இடத்தை காலி பண்ணிவார்கள் போன் வரவும் சரவணன் போனை எடுத்து காதில் வைத்தவன் என்னடி இப்போதைக்கு வர முடியாது அப்பா கூட காலேஜ் போ என்று போனை வைக்கப் போக டே அண்ணா அப்படி சொல்லாத எனக்கு அரியருக்கு ஃபீஸ் கட்ட காசு வேணும் அப்பா கிட்ட காரணம் சொன்னா புளிய மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சு எடுத்துட்டு வாடா வந்து காப்பாத்து என்று பாவமான குரலில் அழுகை தேக்கி கேட்க தன் தங்கையை தன் உயிரா பார்க்கும் சரவணன் இருவரேன் என்று மனமே இல்லாமல் வண்டியை ரிவர்ஸ் எடுக்க போக அதே சமயத்தில் ருத்ரனும் தன் தங்கையிடம் பேசினார் அவளும் கிட்ட கிட்டத்தட்ட சாறு பேசி அதே டைலாக்கை பேச ருத்ரனை பேச்சில் கரைத்து இருவருமே ஒரே நேரத்தில் வண்டியை ரிவர்ஸ் எடுத்து தங்கள் பாதைகளில் சென்றனர் வீட்டிற்கு வந்த சரவணன் தன் தங்கையை தேட அவள் இல்லை என்றதும் தன் தாயிடம் கேட்க அவ எப்பவும் உங்க அப்பா கூட காலேஜ் போயிட்டாடா என்றதும் பிறகு எதுக்கு என்ன வர சொன்னா ஏதோ ஃபீஸ் கட்டணும்னு வேற அழுதுட்டு போன் போட்டா எனக்கு என்னடா தெரியும் அவங்க அப்பா கிட்ட ஆயிரம் ரூபாய் ஏதோ நோட்டுக்குன்னு வாங்கினா என் கிட்ட ஐநூறு ரூபா புக்குக்குன்னு வாங்கினா உன்கிட்ட என்ன சொல்லி கேட்டா என்று தன் மகளை அறிந்து கேட்க ஏதோ ஃபீஸ் கட்டணும்னு கேட்டா உம் வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இவளுக்கு மட்டும்தான் ஃபீஸ் கட்டணும் அது எப்படி உன் தங்கச்சிக்கு மட்டும் டெய்லி ஏதாவது ஒரு ஃபீஸ் கட்ட சொல்றானுங்க அவள் ஃபீஸ் கட்டுற காசுக்கு டாக்டரிக்கே படிச்சிருக்கலாம் அவ்வளவு காசு வாங்கிக்கிட்டு தான் பண்ணுவாளோ கேட்க ஆள் இல்லாமல் அடங்கா பிடாரி மாதிரி அழகிறா எனக்கு சாப்பிட மட்டும்தான் இந்த வீட்டில் வாய் உபயோகப்படுத்தணும் என்னத்த சொல்ல என்று நொந்து கொண்டு அவர் உள்ளே செல்ல இவளுக்கு எதுக்கு இவ்வளவு காசு டெய்லியும் அப்படி என்னதான் பண்ணி தொலைகிறாளோ தெரியல நம்ம கிட்ட கேட்டு பாதி வாங்குவா கேக்காம பர்ஸ்ல இருந்து பாதி ஆட்டை போடுவா கொஞ்சம் அடக்கி வைக்கணும் என்று யோசித்தபடியே தன் வேலையை பார்க்க செல்ல இவனும் தினமும் அப்படியே அவளை அடக்க வேண்டும் என்று நினைப்பான் அவள் வந்து அண்ணா என்று கழுத்தை கட்டி கொண்டவுடன் எல்லாம் மாயமாக மறைந்து கேட்டதற்கு மேலும் கையில் கொடுத்து அனுப்பி விடுவான் சகோதர பாசம் என்றுமே கருவு போல் திட்டிக்க கூடியதுதான் திருமணமானாலும் அப்படித்தானே இருக்கும் தீனன் பிரியாவின் அறைக்குள் நுழைய ஆடும் விழிகளுக்கு கண்மை பூசி கொண்டிருந்தவள் தன் அண்ணனின் மனம் அறைக்குள் வரவும் ஓடி போய் அவன் கைகளை பிடித்து கொண்டு அவன் சட்டையில் கைவிட்டு உரிமையா பணத்தை எடுத்து தன் காலேஜ் பேக்கில் வைக்க அவள் கண்ணத்தைப் பிடித்து கிள்ளியவன் சாப்பிட்டியா கண்ணெல்லாம் ஏன் சவந்து போயிருக்கு ராத்திரி தூங்கலையா என்று அக்கறையாக கேட்க இல்ல அண்ணா ராத்திரி ஃபுல்லா பயம் அந்த குடுகுடுப்புக்காரன் ஏதோ சொல்லிட்டு போனான்ல என்ன நடக்குமோன்னு பயத்துல எனக்கு தூக்கமே வரல அதெல்லாம் போயிடா உனக்கு தூக்க அண்ணன் ரூமுக்கு வந்திருக்கலாமே அது வரணும்னு தான் நினைச்சேன் சரி எலும்னது எலும்பியாச்சு பரச்சிக்கு படிப்புன்னு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று பச்சை குழந்தையாக முகத்தை வைத்து கொள்ள எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு இருக்க கூடாது பிரியா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் படிப்பு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாழ்க்கையும் கொஞ்சம் ரசிச்சு வாழணும் எப்ப பார்த்தாலும் புக்கும் கைமா இருக்காத என்று அவளை சாப்பிட வைத்து தஞ்சை பில் ஏற்றி கொண்டு காலேஜ் நோக்கி சொல்ல அவள் தன் போனில் இருந்து சாருவுக்கு மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தாள் தீரன் சாலையில் கவனமாக இருந்தவன் பிரியா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் உண்மை சொல்லணும் சொல்லுண்ணா என்ன விஷயம் அந்த கானம் பாடி கூட உனக்கு என்ன பேச்சு யார சொல்ற அதான் அந்த சரவணை தங்கச்சி அவ கூட நீ பேசுறதா எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க என்றதும் பிரியாவுக்கு லைட்டாக பயம் வந்தாலும் இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் என்பது போல் தோளை குலுக்கி கொண்டவள் அவளா ஒரு ஆளா அண்ணா அவன் மூஞ்சியும் முகரையும் பார்க்கவே வாந்தி வரும் கிட்ட போய் நான் பேசுவேனா அதுவும் அவங்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகவே ஆகாதவங்க அவ போற திசையில கூட நான் போக மாட்டேன் எவனோ சொல்றத நம்புற நான் சொல்றத நம்ப மாட்டேன்னா என்று கேட்க நீ சொல்லி நான் நம்பாம இருப்பேனா வேண்டப்பட்டவர் சொன்னாரு அதனால அவங்க கிட்ட கிளியர் பண்ணிக்கலான்னு கேட்டேன் அவளே வந்து பேசினாலும் நீ பேசாத சரியா சரி காலேஜுக்கு வெளியே நீ விட்டுரு எனக்கு இன்னைக்கு பிராக்டிக்கல் ஸோ பிராக்டிக்கல் கிளாஸ் தான் போகணும் என்று காலேஜுக்கு வெளியே நின்று கொண்டாள் சிறிது நேரத்தில் காம்பவுண்ட் சுவர் ஏறி சாறு வெளியே குதிக்க அதில் பயந்த பிரியா என்ன எருமை மாடு குதிக்கிறவ சவுண்டு கொடுத்துட்டு குதிக்க மாட்டியா நானே காலேஜ் கட்ட அடிச்சுட்டு ஊர் சுத்த போறோம்னு பயத்துல நிக்கிறேன் நீ வேற இப்படி காட்டு பூதம் மாதிரி வந்து பின்னாடி குதிக்கிற என்னவோ தான் புதுசா காலேஜ் கட்ட அடிக்கிற மாதிரி சொல்ற வாரத்துல மூணு நாள் இதை தானே செய்யறோம் அப்புறம் நான் மட்டும் பூதம் பூதம் கூட சேர்ந்து நீயும் பூதம் தான் ஆமா என்ன உன்னை சண்டையர் இறக்கி விட்டு போனார் போல ம் என்ன சண்டையர் தான் வந்து இறக்கி விட்டு போனார் உன்ன அயனார் வந்து இறக்கி விட்டு போனாரா இல்ல உங்க அப்பா வந்து இறக்கி விட்டு போனாரா அயனாருக்கு தான் போன் போட்டேன் அதுக்குள்ள எங்க அப்பா கூட்டிட்டு வந்துட்டாரு சப்பா ஒரு ஆயிரம் ரூபா வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு நடிக்க வேண்டியிருக்கு என்று ஜாரு சரித்து அதே தாண்டி எனக்கும் என்று இருவரும் ஆட்டையை போட்ட பணத்தை ஒன்றாக என்ன ஐயாயிரம் ரூபாய் வந்தது என்னடி இன்னைக்கு நெது நிலைமை மோசமா இருக்குது ஐயாயிரம் ரூபாய் தான் வந்திருக்கு நம்ம தலைவர் போட ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வேலையே ஆயிரம் ரூபாய் ஃபர்ஸ்ட் சீட்டுக்கு ஆயிரம் அங்க இருந்து பார்த்தா தானே நல்லா இருக்கும் சீட்டு போட்டாச்சு மீதி ஆயிரம் ரூபாய் இருக்கு மதியம் தலைப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிடணும் தந்தூரி சாப்பிடணும் என்னடி பண்ணலாம் என்று சரி சரி இன்னைக்கு வாசது அவ்வளவுதான் மனசு சாதிப்படுத்திக்குவோம் நாளைக்கு நம்ம ஃப்ரெண்டோட அம்மா யாராவது செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அடுத்த செலவுக்கு காசு அள்ளிடுவோம் என்று இருவரும் ஹைஃபை கொள்ள நகரத்தின் பிரபல சினிமா தியேட்டர் நோக்கி இருவரும் ஷேர் ஆட்டோவில் சென்றனர் தங்கள் பையிலிருந்து இருந்து பர்தாவை எடுத்து இருவரும் மாட்டிக்கொண்டு தேட்டரின் முதல் சீட்டில் அமர்ந்து கொண்டு விஜய் தேவர் கொண்டா திரையில் வர விசில் பறக்கவிட்டனர் சாரவும் பெரியாவும் தேட்டர் மொத்தமும் இந்த பெண்கள் யார் என்று பார்க்கும் அளவிற்கு கை தட்டி விசில் நடனம் நடனமாடி அத்தனை செத்து விளையாட்டையும் செய்தவர்கள் மறந்தும் தங்களுடைய முகத்தை வெளியே காட்டவில்லை காட்டினால் தங்கள் வீட்டில் மாட்டிக்கொள்வார்கள் இப்படித்தான் இருவரும் தங்களுடைய நட்பை பசை போட்டு ஒட்ட வைத்து நச்சென்று வைத்துள்ளனர் படத்தை பார்த்துவிட்டு அங்கு அங்கு செஞ்சு விடலை பயல்களை கிண்டல் அடித்து ஓட வைத்து விட்டு ஹோட்டலில் போய் வயிறு நிறைய பிரியாணியை உள்ளே தள்ளிவிட்டு மாலை நேரம் சரியாக காலேஜ் வெளியே வந்து தன் அண்ணன்களுக்காக காத்திருந்தனர் இந்த கள்ளப்பீஸ்களிடம் மாட்டிக்கொள்ளப் போகும் அய்யனார் மற்றும் சண்டியர் இருவரின் நிலை என்னவோ அத்தியாயம் மூன்று பிரயாச்சாரி இருவரும் கலை கல்லூரி ஒன்றில் பி ஏ ஆங்கிலம் மூன்றாம் வருடம் படிக்கின்றனர் சாரி சாரி கல்லூரிக்கு சும்மா நேரம் போகாமல் போகின்றனர் வீட்டிலேயே தின்னுட்டு தூங்கத்தான் அவர்களுக்கு விருப்பம் ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு இவர்கள் நட்பு தெரிந்தால் காலை உடைச்சு அடுப்பில் வைத்து விடுவர் எனவே அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதற்கு கண்டிப்பாக கல்லூரிக்கு சென்றுதான் ஆக வேண்டும் அதனால் வேறு வழி இல்லாமல் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறேன் என்ற பேர் வழியில் ஊரை சுற்றி வருகிறது இரண்டு வானரங்களும் ஆனால் குடும்பங்களோ என் பிள்ளை போல் இந்த ஊரில் யாருண்டு என்று பெருமை பேசிக்கொண்டு அழைகின்றனர் இன்று பிரியாவின் பிறந்த நாள் ஆனால் காலேஜ் விடுமுறை எனவே எப்படி அவளை பார்ப்பது என்று தெரியாமல் சாறு வீட்டின் முன்வாசலுக்கும் பெண் வாசலுக்கும் கேட் கேட்பாக்ஸ் சென்று பிரியா அந்த வீட்டிலிருந்து அர்ச்சனை தட்டை எடுத்துக்கொண்டு அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்று குரல் கொடுக்க அது இவளுக்கு கொடுத்த குரல் என்று தெரியும் ஆதலால் எப்படி வெளியே போவது என்று தெரியாமல் முழித்து கொண்டு நின்றிருக்க இப்போது மடை திறந்து ஆறு குளங்களில் நீர் நிரம்பி வருவதால் குளத்தில் குளிக்கப் போவதாக தன் அம்மாவிடம் கேட்க அண்ணா கிட்ட கேட்டுக்க என்று அவர் சரவணனை கை காட்டி விட நேரே சரவணிடம் சென்ற சாரு அவனிடம் தாஜா பண்ணி குளிக்க போவதாக சொல்லிவிட்டு ஓட பார்க்க காலம் கெட்டு போய் சாரு இரு நானே உன கொண்டு போய் விடுறேன் என்று தன் சட்டையை எடுத்து மாட்ட இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க நான் அவங்க கூட போறேன் உன்னை பார்த்தா எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க தெரிச்சு ஓடுற அளவுக்கு நான் என்ன பேயா பூதமா உன் கூட சுத்திர ஒருத்தி கூட ஒழுங்கு கிடையாது எல்லாம் கண்ணை உருட்டுகிட்டே என்ன சைட் அடிக்குது இது கூட உனக்கு என்னடி போயிச்சு என்று கடிந்து கொள்ள முகத்தை ஒரு வைத்து கொண்ட சாரு ஏன்ஸ பத்தி மட்டமா பேசாதன்னா நீ ரொம்ப அழகா இருக்க அதான் எனக்கு அன்னியா அவளான்னு நினைக்கிறாங்க போல தான் வளையில விழவே மாட்டேங்கிற என்று கண்ணடிக்க அவள் மடையில் ஒரு போடு போட்ட சரவணன் ஓ வயசண்ணா என்ன பேச்சு பேசுற சீக்கிரம் குளிச்சு ஓடிவா என்று அவளை அனுப்பி விட்டு விட்டு தன் நண்பன் போன் போட அதை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டான் சரவணன் விட்டால் போதுமடா சாமி காதலனை சந்திக்க கூட இவ்வளவு கெடுபடி இருக்காது தோழியை பார்க்க போக இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு தாத்தாமார் சண்டை போட்டு மண்டையை உடைச்சா இவனுங்களுக்கு என்ன ஏன் அதை பிடிச்சி தொங்கிட்டு திரிகிறானுங்க தடிமாடுகளால் நம்மளோட சுதந்திரமும் சந்தோஷமும் போகுது என்று திட்டிவிட்டு கோவிலுக்கு சென்று பிரியாவை கட்டி கொண்டு பிறந்த நாள் வார்த்தை சொன்னாள் சாரு தன் இடுப்பில் சொருகி வைத்திருந்த அவளுக்காக வாங்கிய முத்துக்களை கோர்த்த கொலுசை கொடுக்க என்னடி அண்ணனு இன்னைக்கு லம்ப ஆட்டை போட்ட போல இருக்கு கஜான காளி போல

குறுக்க குறுக்க கேள்வியை கேட்டு கட்டைய போடுவானே என்று புலம்பிக் கொண்டு தாவணியை கையில் சுருட்டி கொண்டு நிற்க தன் தங்கையை பார்த்த சரவணன் தன் நண்பனை அனுப்பிவிட்டு ஏட்டி இங்க என்ன பண்ற குளிக்கத்தானே போறேன்னு சொன்ன என்று கடுமையான குரலில் கேட்க குளிக்கத்தான் போயிட்டு இருந்தேன் அண்ணா போற வழியில சாமி என்ன பார்க்காம போறியேன்னு கேட்ட மாதிரி ஒரு ஃபீலு அதான் சாமியை பார்த்துட்டு குளிக்கலான்னு என்று விட்டு வழிந்து வைக்க குளிக்காம யாராவது கோயிலுக்குள்ள வருவாங்களாடி பொட்டப்பிள்ளையா நீ இது கூட உனக்கு தெரியாதா என்னவெல்லாம் நம்ம பிள்ளையார் அப்பா கண்டுக்க மாட்டாரு அவரு அம்மாவை தவிர வேற யாரும் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு என்னட்டி புலம்புற நான் என்ன கேட்கிறேன் நீ என்ன சொல்ற நீ சொல்றதுக்கு தான் பதில் சொல்றேன் போத்துக்கிட்டு படுத்தா என்ன படுத்துக்கிட்டு போத்துனா என்ன கோயிலுக்கு போயிட்டு குளிக்க போனா என்ன குளிச்சுட்டு கோயிலுக்கு போனா என்ன நம்ம இப்ப என்ன கேட்டுட்டோம் இவன் நம்மளே குழப்புறா என்று நினைத்த சரவணனுக்கு கேட்ட கேள்வி சரிதானா என்று குழம்பி விட்டது சரி நீ வீட்டுக்கு போ என்று அவளை வீட்டுக்கு விரட்டி விட்டவன் அர்ச்சனை தட்டை தூக்கி கொண்டு அயரிடம் கொடுத்து சரவணன் பெயரில் அர்ச்சனை பண்ண கொடுக்க அதே நேரம் கையிலிருந்து அர்ச்சனை தட்டை ஆயரிடம் நீட்டி பிரியா கடவு நட்சத்திரம் அர்ச்சனை பண்ணுங்க சாமி என்று இருவரும் ஒரு சேர கொடுக்க சரவணன் பாட்டென்று அவளை எட்டி பார்த்தான் ஆனால் அவளோ சாமியை பார்ப்பதிலே மும்புறமாக இருக்க சாமி இருவரிடமும் வாங்கி கொண்டு அர்ச்சனை பண்ண செல்ல பிரியா கை கூப்பி வணங்கி கொண்டிருக்க சரவணன் கையை மட்டும்தான் கூப்பினான் கண்கள் எதிரி நின்று பெரியாவை பார்த்தது இவ்வளோ நாளா நைட்டியோட அந்த வீட்டுக்குள்ள சுத்தி வரும்போது சின்ன பொண்ணா தெரிஞ்சா இன்னைக்கு பாவட தாவணில ஒரு மாறி இருக்காளே நல்லா தான் இருக்கா என்னோட புத்தியே இப்படி போகுது இவ என்னோட எதிரி தீரனோட தங்கச்சி உலகத்துல உள்ள கடைசி பொண்ணு இவளா இருந்தா கூட அவ மேல என் கண்ணு போக கூடாது என்று கடிவாளம் போட்டு தன் கண்ணை அடக்க அதுவும் கடிவாளத்தை அறுத்து விட்டு திம்மறி கொண்டு மீண்டும் பெரியாவை வட்டம் அடிக்க பார்க்கத்தானே செய்யறோம் அதுல என்ன தப்பு என்று தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டவன் முணுமுணுத்து வேண்டிக் கொண்டிருந்த பிரியாவின் உதடுகள் அதை தாண்டி கழுத்து பிரம்மன் செதுக்கி வைத்த மலைமேடுகள் தாவணி விலகி இருக்க சிறிது மஞ்சள் நிற இடுப்பு என்று பார்க்க வேகமாக தன் கன்னத்தில் போட்டு கொண்டவன் நானும் ஒரு தங்கச்சிக்கு அன்னை தப்பு தப்பு என்று மீண்டும் கன்னத்தில் போட்டு கொள்ள பிரியாவோ இன்னும் சின்சியரா வேண்டிக் கொண்டிருந்தாள் கடவுளே இந்த அயனார் சீக்கிரம் போய் தொலையட்டும் சார்வை எதுவும் சொல்லக்கூடாது இவனை இப்ப யார் இங்க வர சொன்னது இப்படி பணம் மாதிரி நின்னா ஒரு பொண்ணு பயப்படுவாளா மாட்டாளா என்று ஓட்டை கண் போட்டு அவனை பார்க்க இவன் ஏதோ யோசனையில் நிற்க என்னடா கேள்விக்கு பதில் யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இடத்தை காலி பண்ண முடியும் ஆத்தங்கரில் நிப்பா என்று தனக்குள்ளே யோசித்துக் கொண்டிருக்க ஐயர் அர்ச்சனை தட்டை கொண்டு வந்து கொடுக்க இருவரும் ஒரு சேர கை நீட்டி தட்டை வாங்கினார்கள் பிரியா அவசரமாக தட்டை வாங்கி கொண்டு ஓடி போக பின்னாடி வந்த சரவணன் ஏ என்று அவளை கூப்பிடவும்

என்னடி பண்ணுவ அடிச்சிடுவியா எங்க அடி பாப்போம் என்று அவள் பக்கத்தில் நெருங்கி போக இங்க பாருங்க நீங்க தான் முதல்ல என்கிட்ட சண்டை போட்டீங்க நான் ஒன்னும் பண்ணல எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசுனீங்க கோவம் வந்துருச்சு இதே மாதிரி மிரட்டினீங்க கத்தி ஊற கூட்டிடுவேன் என்று அவள் பெண்ணால் அடி எடுத்து வைக்க சரவணன் தன் மீசையை முறுக்கி கொண்டு அழகா சிரித்தவன் கத்தி ஊற கூட்ட போறியா எங்க கத்து பார்ப்போம் எவ்வளவு சத்தம் வருதுன்னு பார்க்கலாம் அவள் பக்கத்தில் நெருங்கி நடக்க கத்தலசாமி இன்னா உங்க தட்டு என்னோட அர்ச்சனை தட்டு என்று தன் அர்ச்சனை தட்டுக்க கை நீட்ட தொற்றை பார்த்தவன் ஆள் அரவரமின்றி இருக்க அவள் கையை பிடித்து உரசி தன் அர்ச்சனை தட்டை வாங்கி கொண்டு அவள் அர்ச்சனை தட்டை தன் தலைக்கு மேல் தூக்கி எடுத்துக்க என்று சொல்ல ஏன் இப்படி பண்றீங்க ஊர்ல எல்லாரும் உங்களை ரொம்ப நல்லவன் சொல்றாங்க இப்படி ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது இப்படி பண்றது தப்பு இல்லையா என்று அழும் குரலில் கேட்க தப்பு இல்லடி மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் நான் நல்லவன் தான் ஆனா உனக்கு இனி நல்லவன் கிடையாது அவள் புரியாமல் முழிக்க உங்க அண்ணன் எனக்கு பிடிக்காது அதனால உங்ககிட்ட இப்படிதான் தட்டு வேணும்னா எடுத்துக்க என்று தன் கைகளை மேலே தூக்கி கொள்ள அவன் பக்கத்தில் சென்று தன் கைகளை மேலே தூக்கி அர்ச்சனை தட்டை பிடுங்க போக விளையாட்டிற்காக சேட்டை செய்ய ஆரம்பித்தவன் தான் வெட்டிய கொளியில் தானே போய் விழுந்தான் பிரியா கைகளை தூக்கி நிற்க தாவணி அங்கும் இங்கும் நழுகி வியர்வை துளிகள் அவள் முகட்டில் நடுவே ஓட பிடுங்குவதில் குறியாக இருந்தவள் உடையை கவனிக்காமல் வெட்டுவிட மொத்த தாவணியும் ஒற்றை பக்கத்தில் நகர்ந்துவிட சிலை மேனியை பார்த்த சரவணன் கண்ணியமாக கண்களை கட்ட பார்க்க ஆனால் ஆண்மகனாக மகனாக தடுமாறு நின்றான் காதல் எதிரிவிட்டு பெண் என்று பார்த்து வருவதில்லையே மயங்கினான் மாதுவிடம் தன் குதிகாலை தூக்கி மேலே எக்கிக் கொண்டிருந்தவள் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவன் மீதே சரிய சரவணனின் நண்பன் அந்த வழியாக இவனை தேடி வந்து கொண்டிருக்க பிரியாவின் உடை மொத்தமும் விலகியிருக்க சட்டென்று அவளை அரச மரத்துக்கு பின்வால் இழுத்து கொண்டு சென்றிருந்தான் நொடி பொழுதில் எல்லாம் நடந்து முடிந்திருக்க அவள் அவனிடம் இருந்து கத்தி விடுபட முயல தன்னோடு இறுக்கி பிடித்துக் கொண்டவன் அவள் உதடுகள் மேல் தன் விரலை வைத்து அழுத்தி சத்தம் வராமல் செய்து கண்களை தன் இருக்கும் இடம் நோக்கி காட்டினான் அவன் கையை தட்டிவிட்டவள் உங்க ஃப்ரெண்டு வந்தா ஏன் என்ன புடிச்சிங்க இழுத்தீங்க விடுங்க என்று ஓட பார்க்க மீண்டும் அவளை இழுத்து தன்னோடு நிற்க வைக்க அவளோ அவன் சொல்வதையே காது கொடுத்து கேட்காமல் விலக பார்க்க சட்டென்று அவள் விலகிய தாவணியை கை வைத்து இழுத்து மூடிவிட திடுக்கிட்டு போனவள் அவன் முகம் பார்க்காமல் திரும்பி நின்று பண்ண சரவணனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது கோதி தன் போனை எடுத்து நண்பனுக்கு போன் போட்டவன் கோயிலுக்கு வெளியே நிலும் வரேன் சாமி தரிசனம் முடியல என்று சொல்ல அவள் கலங்கி போய் பார்க்க போனை வைத்தவன் சாரி சாரி நான் அதை நினைச்சு சொல்லல பரவாயில்ல தட்டதாங்க என்று வாங்க போக என்ன நினைத்தானோ தன் கை கொண்டு அவள் கண்ணீரை துடைத்தவன் தாவணையே ஒழுங்கா கட்டின மாதிரி தில்லடி சரியா கட்டு அவளோ இதோ அழுது விடுவேன் என்று போல் எனக்கு கட்ட தெரியாது என்க அங்கே விழுந்தான் சரவணன் ஏண்டி அதுக்கு எதுக்கு அழுகிற திரும்பு என்று தன்னை நோக்கி திருப்பி கைப்படாமல் அவள் மடிப்பை சரி செய்தவன் பிறந்த நாளா என்க என்று தலையாட்டினாள் தன் பரசில் இருந்து இரண்டாயிரம் நோட்டை எடுத்து அவள் கையில் திணிக்க வேண்டாம் அண்ணாக்கு தெரிஞ்சா என்று இழுக்க நான் யாரு உனக்கு உம் நான் யாருடி உனக்கு மாமா அப்ப நான் உனக்கு பரிசு தரலாமா கூடாதா தரலாம் அப்ப வாங்கிக்க என்று அவள் கையில் கொடுத்தவன் என்ன நினைத்தானோ பாட்டென்று மாமாவ கட்டிக்கிறியாடி இவ்வளவு நாள் தோணல இப்போ தோணுது கட்டிக்கிறியா என்க பயந்து போய் அவனை பார்க்க யோஸ்ட் சொல்லு அவசரம் இல்ல என்றவன் தன் வேட்டியை மடக்கி கட்டி விட்டு அர்ச்சனை இருந்த பூவை அவள் தலையில் சொருகியவன் நான் முடிவு பண்ணிட்டேன் நீதான் என் பொண்டாட்டி போயிட்டு வா என்று விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தான் பாவம் பிரியா பிள்ள மந்திரிச்சு விட்ட கோழி மாறி சாறு ஆற்றங்கரையில் நின்றது கூட ஞாபகம் இல்லாமல் வீடு வந்து சேர்ந்தாள் பகையை கடந்து சரவணன் காதல் ஜெயிக்குமா அத்தியாயம் நான்கு பிரியா எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் என்பதே புரியாத புதிர்தான் இப்படி அய்யனார் மாறி இருந்த சரவணன் திடீரென்று தன்னை வம்புக்கு இழுத்து ஒரு பெண்ணை பார்க்க கூடாத கோணத்தில் பார்த்துவிட்டு விட்டு மற்றவன் அவளை பார்க்கும் முன்பு அவளை மறைத்து தன் கையால் அவள் தாவணியை சரி பண்ணியது அனைத்தும் அவள் கண் முன்னால் வந்து போக தன் தலையை தொட்டு பார்த்தாள் அவன் வைத்த சரம் தோளில் தொங்கியது ஹையனார் ஏன் திடீர்னு கேட்டாரு உண்மையிலேயே என்ன கல்யாணம் கட்டிக்கு கேட்டாரா இல்ல அண்ணன் மேல உள்ள கோவத்துல என்ன பழி வாங்கணும்னு அப்படி என்கிட்ட கேட்டாரா என்று குழம்பி போக அவள் தோலை தட்டியதீரன் உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன் எங்க பராக பாத்துட்டு போயிட்டு இருக்க என்னாச்சு பிறந்த நாள் அதுமா ஃப்ரெண்டை பார்க்க கோயிலுக்கு போறேன்னு போன இவ்வளவு நேரம் எங்க போனேன் என்று நிற்க வைத்து கேள்வி கேட்க அது அண்ணா ஃப்ரெண்டு பார்க்க என் தாவணி அதை மாட்டி அய்யனாரு என்று பயத்தில் உள்ளர என்னது அய்யனாரா நம்ம ஊர்ல எதிரி அய்யனார் கோயிலு நீ பிள்ளையார் கோயிலுக்கு தானே போன அங்க எங்க அய்யனார் வந்தாரு பிள்ளையாரோ அய்யனாரோ ரெண்டும் இருதானே டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு என்று சரிக்க சரிதான் உனக்கு கோட்டி பிடிச்சு போச்சு சீக்கிரம் போய் அர்ச்சனை தட்டை வச்சுட்டு சாப்பிடவா என்றதும் அப்பாடி எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ஸு நம்ம வாயாலே அய்யனார் பத்தி சொல்லியிருப்போம் என்று கொடுகு தன் அறைக்கு சென்றவள் சரவணன் கொடுத்த பணத்தை பீரோவில் பத்திரப்படுத்தி வைத்து விட்டு கீழே ஓடிவர தீரன் காலை காட்டு பிரியா என்று அவள் காலை காட்ட சொல்ல காலில் சாறு வாங்கி கொடுத்த புது கொலுசு கிடந்தது பிறந்த நாள் அமோகமா போகுது இப்ப எப்படி காலை அண்ணாட்ட காட்டுறது இந்த கொலுசு ஏதுன்னு கேட்டா என்ன பண்றது என்று விரல் நகங்களை கடிக்க என்னடி பாத்துட்டு இருக்க காலக்காட்டு உனக்கு தங்க கொலுசு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று கீழே உட்கார்ந்து அவள் கால்களை தன் மடியில் எடுத்து வைத்து ஏற்கனவே கிடந்த கொலுசை பார்த்தவன் இந்த கொலுசு அம்மா வாங்கி தந்தாங்களா இருக்காதே எனக்கு தெரியாம போயிருக்க மாட்டாங்களே எங்க உள்ளது இது என்று அண்ணாந்து பார்த்து கேட்க என் ஃப்ரெண்டு தந்தா அண்ணா அவளை பார்க்க தான் கோயிலுக்கு போனேன் என்று வார்த்தைகளை விழுங்க இவ்வளவு விலை கொடுத்து வாங்கி தர அளவுக்கு யார் அந்த பணக்கார ஃப்ரெண்டு எனக்கு தெரியாம அது பழைய ஃப்ரெண்டு தான் லாட்ரியில பணம் விழுந்து திடீர்னு பணக்காரங்க ஆயிட்டாங்க அதனால ஃப்ரெண்டுக்கு பெருசா செய்யணும்னு செஞ்சிருக்கா லாட்ரியில பணம் விழுந்தா என்ன கதை விடுற இல்லனா அதான் அந்த பேஸ்புக்ல ரம்மி ஆர்டர் கூப்பிடுவாங்களே அதுல விளையாண்டு பணம் விழுந்துருச்சு போல அதான் என்று முப்பத்தி ரெண்டு பற்களையும் காட்ட பிரியா வர வர உன் போக்கு எதுவுமே சரியில்லை நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்தா இதை போட்டுக்கோ என்று அவள் கையில் தான் கொண்டு வந்து கொலுசை கொடுத்தவன் வெளியே செல்ல அப்போதுதான் பெரியங்க ஆற்றங்கரை வராததால் அவளை திட்டிக் கொண்டு தன் வீட்டு காம்பவுண்டுக்குள் நுழைந்தவள் எட்டி பிரியா வீட்டை பார்க்க தீரன் வெளியே வந்து கொண்டிருக்க புதர்களுக்குள் ஒளிந்து கொண்டவள் சண்டையரே சண்டையரே என்று பாட ஏற்கனவே தங்கை மேலுள்ள கோபத்தில் வெளியே வந்து கொண்டிருந்தவன் இவள் பாடவும் வானம்பாடி பாடத்தாருந்தான் ஒழுங்கா வெளியே வந்து பாடிடி அது என்னடி ஒரு ஆம்பளை பையன் போகும்போது வரும்போது பாட்டு பாடி கிண்டல் அடிக்கிற அதான் ரெண்டு வீட்டுக்கும் ஆகாதுன்னு தெரியும்ல பிறகு எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை பொட்டப்பிள்ளன்னு உன் மேல கை வைக்காம இருக்கேன் இன்னொரு தடவை பாட்டு சத்த வந்துச்சு தங்க அறுத்துருவேன் பாத்துக்க உங்க அண்ணன் என்னன்னா என் தங்கச்சி மாதிரி தங்க கம்பி இல்லைன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள தர்றான் நீ என்கிட்ட வம்பு பண்ணிட்டாலேயா வாடி வெளிய என்று திட்ட ஏனுங்க பாட்டு பாடினா உங்க ஊர்ல குத்தமாக்கும் உங்க பேரு சண்டியரா இல்ல உங்க ஊரு சண்டிபுரமா புறமா அப்புறமா நான் பாட்டுக்கு ஏன் வீட்டுல பாடிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்னங்க வந்துச்சு ஏன் பாட்டு பிடிக்கலன்னா காது கொத்திட்டு போங்க அதை விட்டுட்டு ஏன் கிட்ட எகிரி விழுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்புறம் என்ன சொன்னீங்க எங்க அண்ணன் என்ன தங்க கம்பின்னு சொன்னாரா அதுல என்ன குத்தத்தை கண்டுபிட்டீங்க நான் என்ன எவன் முன்னாடி அவுத்து போட்டுக்கிட்டு நின்னனா இல்ல வாடான்னு எவனையும் கைய பிடிச்சு எழுத்தனா என்ன பேச்சு பேசுறீங்க உங்க தங்கச்சி தான் பேசுவீங்களா என்று அவளும் சாட ஏ காணம்பாடி என் தங்கச்சிய பத்தி பேசுனா கைய ஒடிச்சிரு வேண்டி ஓ உங்க தங்கச்சிய சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருது அதுவே ஊரா தங்கச்சிய சொன்னா கோவம் வரக்கூடாதா தைரியமான ஆளா இருந்தா என் கண்ணு முன்னாடி வந்து பேசுறி சும்மா ஒளிஞ்சு நெஞ்சு பூச்சாண்டி காட்டாத எப்போ எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும் நீங்க சொல்லி வரணும்னு அவசியம் கிடையாது போவீங்களா என்று குரல் கொடுக்க என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வசமா மாட்டுவிடி அன்னைக்கு போக இடம் இல்லாம மாட்டிக்கிட்டு முழிக்க போற அந்த நாள் சீக்கிரமே வரும் குறிச்சு வச்சுக்கோ இந்த ருத்ரனை சீண்டி பாக்குறேல நான் ருத்ரமூர்த்தியா மாறினேன்னா நீ தாங்க மாட்ட ஆரம்பத்திலே சொல்றேன் ஒழுங்கா புரிஞ்சு நடந்துக்கோ என்றவன் வேகமாக தன் வண்டியை எடுத்துக்கொண்டு வெளியே போக எப்பா சண்டையருக்கு என்ன ஆகும் வருது நல்ல வேலை வெளியே கண்ணு முன்னாடி சிக்கல சிக்கிருந்த கரப்பாம்பூச்சியை நசுக்கிற மாதிரி நம்மளை நசுக்கி மீசையை பிடிச்சு தூக்கி தூர போடுற மாதிரி தூர போட்டிருப்பாரு எப்படித்தான் இவர் கூட பொண்டாட்டியெல்லாம் குடும்ப நடத்த போறாளோ எப்ப பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்காரு கல்யாண போட்டோவிலையாவது போ சிரிச்ச மாதிரி கொடுப்பாரா இந்த பிரியா கிட்ட கேட்கணும் பிரியா என்றவுடன் தான் அவள் வெட்டு வெட்டு வந்தது ஞாபகம் வர எரும மாடு எங்க அண்ணனை பார்த்த உடனே அப்படி எஸ்தாயி போயிட்டா நாளைக்கு காலேஜ் வாடி ஒவ்வொரு முடியா பிச்சு எடுக்கிறேன் என்று மீண்டும் பாடிக்கொண்டே தன் வீட்டுக்குள் துள்ளி குதித்து ஓடினாள் சாரு அங்கு சரவணன் கையை இடுப்பில் வைத்து சாருவை முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தான் இந்த முறைப்பு எதற்கோ அத்தியாயம் ஐந்து சாரு வீட்டுக்குள் போக சரவணன் கைகளை இடுப்பில் வைத்து அவளை முறைத்துக் கொண்டு நிற்க ஆஹா சண்டியர் வம்பளுத்ததை பார்த்துட்டான் போலவே இவனை வேற சமாளிக்கணுமா என்று யோசனையில் மொழிக்க எத்தனை நாளா நடக்குது எது அண்ணா அதான் அந்த பிரியா கூட அலைகிறது ஓ அதுவா நான் கூட அவ அண்ண என்று தொடங்கி இடையில் நிப்பாட்டி விட்டு அது நான் பத்தாவது படிக்கும் போது இருந்து பிரியா கூட தான் இருக்கேன் நீ இவ்வளவு நாள் கண்டுபிடிக்கல இப்பவும் நீயா கண்டுபிடிச்சிருக்க மாட்டியே வேற எவனாவது உன் ஆள கைதானே உனக்கு சொல்லி தந்திருப்பான் ஆம் அவனுடைய நண்பன் தான் இவனுக்கு அந்த விஷயத்தை சொல்லியது நண்பனின் தங்கை அதே காலேஜில் படிக்க அவள் மூலமாக விஷயம் கசிந்திருந்தது இப்ப என்ன அவ கூட பேசினதுனால என்ன அடிக்க போறியா அடி ஆனா அதுக்காக எல்லாம் அவகிட்ட என்னால பேசாம இருக்க முடியாது அவ என்னோட உயிர் தோழி என்ன வேணாலும் செஞ்சுக்கோ என்று திமிராக நிற்க அவனே ஏன் அதையெல்லாம் செய்ய போகிறான் நேற்று வரை அவன் எதிராளி வீட்டு மகள் இன்று அவன் இதய கோவிலில் கூடி இருக்கும் தேவதை பெண்ணாகிவிட தன் தங்கையை அணைத்துக்கொண்டவன் கொண்டவன் அதெல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டேன் என்கிட்டயாவது முன்னாடியே சொல்லி பார்த்து பேசு அவண்ணனுக்கு தெரிஞ்சிடாம பிறகு சண்டை இழுப்பான் உம் அவர் மட்டும் தான் சண்டை போடுவாரா நீ அப்படியே மெலோடி சாங் தான் பாடுவ நீ தானே முதல்ல தேடி போய் வம்பெழுப்ப எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா எதுக்குன்னா இந்த சண்டை தான் படிப்பறிவு இல்லாம சண்டை போடுறாங்க படிச்ச உனக்கு எங்க போச்சு புத்தி என்று பெரிய மனுஷியாக தன் அண்ணனுக்கு புத்தி சொல்ல கோபத்தில் பல்ல கடித்தவன் உன்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசினா உடனே அட்வைஸ் முதல்ல பொலிய ஆரம்பிச்சிருவ ஆமா ஏன் இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வர என்று அண்ணனாக கழுந்து கொள்ள உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் குளிக்க போறேன்னு குளிச்சுட்டு வரேன் போகும்போது போட்டா அதே நான் அந்த கூட பிள்ளையார் வேற அப்பா என்று சிரிக்க எதுக்கு நிக்க வச்சு சும்மா கோட்ல கேள்வி கேக்குற மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா தான் என்று அவன் பரிசை கைவிட்டு நோண்ட அதில் வெறும் நூறு ரூபாய் நோட் இருக்க காலையில பாக்கும்போது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட் இருந்துச்சே எங்க நான் காலி பண்ணிட்டியா என்றதும் அந்த ரூபாய் எங்கே போனது என்று தெரிந்தவனுக்கு தாமரைப்பூ போல இதழ்கள் விரிந்து சிரிப்பு வந்தது அண்ணா உன் சிரிப்பே ஒரு மார்க்கமா இருக்கே எங்கேயும் அடி பாரு ஓடி அப்படி அண்ணி ரெடி பண்ணா அண்ணி கொடுமை இருக்காது என்று மான் குட்டியாக சாரு தன் ஓடினாள் அவ உனக்கு பிடிச்ச பிரியா தான் என்று நினைத்தவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கா தாவணையில இன்னும் கண்ணு முன்னாடியே இருக்கு என்று அவள் அழகை நினைத்தவன் வெளியே செல்லும் போது அவள் தலை எதுவும் தெரிகிறதா என்று பார்த்து கொண்டே சென்றான் அடுத்த நாள் காலை சாரு வயிற்று வழி காரணமாக காலேஜ் போக வேண்டாம் என்று தன் போனில் பிரியாவுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு குளிக்க போய்விட தன் தங்கை பார்க்க உள்ளே வந்த சரவணன் சாரு குளிக்கிறாள் என்று திரும்பி போக சாரு போனில் பிரியா படம் ஒளிர எடுத்து பார்த்தான் அவள் போன் போட்டிருக்க ஆர்வமாக ஆன் செய்து காதல் வைத்தான் நீ கழுத சாரு மூறும் வரமாட்டேன் முன்னமே சொன்னா என்னடி இப்ப பாரு இப்பதான் அண்ணா கொண்டு வந்து காலேஜ்ல விட்டான் இனி வீட்டுக்கும் போக முடியாது உன்னை நாளைக்கு வா சினிமாக்கு செலவழிக்க வைக்கிறேன் என்று படபடவென்று பேச சரவணன் செலுத்துக்கொண்டே பிரியா பேசியதை கேட்டவன் ஹலோ என்க என்ன சாரு அய்யனார் குரல்ல பேசுற அய்யனாரா யார் அது கடவுளே அய்யனார்கிட்ட மாட்டிக்கிட்டேனா என்று வாய் விட்டு சொல்ல தான் அய்யனாரா அது இல்ல சாரி என்று முடங்க உம் சாரு குளிக்க போயிருக்கா வைத்த வழி போல எதுவும் முக்கியமான மேடரா இல்ல சும்மாதான் வைக்கிறேன் ஏய் வச்சிடாத எங்க இருக்க என்றான் மெதுவான குரலில் காலேஜ் வெளியே மாமா சிரித்தபடியே அங்கேயே நில் அரை மணி நேரத்தில் வரேன் எதுக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்கு எங்கேயாவது போகலாம் ஐயோ மாட்டேன் உன்கிட்ட போகலாமான்னு கேட்கல இன்ஃபார்ம் பண்ணேன் உள்ளே போனேன் உள்ள வந்து தூக்குவேன் மாமா நான் வரல என்ன என்று அதட்டலாக கேட்க பயந்தவள் அண்ணாவுக்கு தெரிஞ்சா பயமா இருக்கு தெரியாமல் போகலாம் வெயிட் வரேன் என்க மாமா நான் போனை வைத்து விட்டான் சரவணன் சும்மா இல்லாம அவளுக்கு போன் போட்டு மாட்டிக்கிட்டேன் போல உள்ள போனாலும் பம்படியா தூக்கிட்டு போயிடுவார் கடவுளே என்று புழம்பி கொண்டு நிற்க அடுத்த அரை மணி நேரத்தில் புல்லட்டில் ஜீன் ஷர்ட் போட்டு அவள் முன்னாடி நிற்க அவன் புது ஸ்டைலில் அரண்டு போய் முழிக்க ஓய் நான் இந்த காலேஜோட சீனியர் எம்பிஏ உங்க அண்ணன் பேட்ச் வேட்டி கட்டினா காட்டானா வா வந்து ஏறு என்று முன்னால் தள்ளி உட்கார மாமா உங்ககிட்ட வரலன்னு சொல்லத்தான் வெயிட் பண்றேன் நான் வரல வீட்டுக்கு தெரிஞ்சா குன்றுவாங்க வரலைன்னா நான் கொண்டுருவேன் பரவாயில்லையா அவள் பயந்து நிற்க நீ வரல காலேஜ் போகாம மட்டம் போட்டத உங்க அண்ணன் காதுக்கு கொண்டு போயிடுவேன் வரையா வரலையா சொன்னாலும் பரவாயில்ல நான் வரல ஓ ரொம்ப தைரியம் தீரன் தங்கச்சிக்கு அப்ப என்ன பிடிக்கலையாடே உனக்கு பிடிக்காம கட்டாயத்துக்கு தான் மாமா சொல்றியா அவள் பேகை பிடுங்கியவன் உள்ள இருந்து அவள் டைரியை எடுத்து முதல் பக்கத்தை திறந்து காட்ட பெண் கூட்டு வெளிப்பட்டதை உணர்ந்து குனிந்து கொண்டாள் அதில் நடு பக்கத்தில் சரவணன் மீசை முறுக்கியபடி போனில் போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு வைத்திருந்தாள் கீழே பிரியா சரவணன் என்ற ஆட்டின் போட்டிருக்க தன் மீசையை முறுக்கி புருவம் உயர்த்தியவன் அப்ப அம்மனி சொல்லுங்க பிடிக்காம என்ன போட்டோ எடுத்து டைல வச்சிருக்கியா என்ன ஒருவேளை எனக்கு சூனிய வைக்க பொம்மைக்கு பதிலா போட்டோ எடுத்து வச்சிருக்கியா கை கால் கோண வைக்க போறியா இல்ல உயிரெடுக்க செய்வன வைக்க போறியா என்றதும் பதறி போனவள் அவன் வாயை தன் கையால் மூடி ஐயோ மாமா அப்படி இல்ல தான் வச்சேன் ஆனா என்ன ஆனா அவனான்னு சொல்லி கேக்குறேன் என்று கைகளை கட்டி கொள்ள நம்ம ரெண்டு பேர் வீட்டுக்கும் பிடிக்காது அதுக்கு அப்படியே இருக்கணும்னு சொல்றியா நம்ம சந்ததியாவது அதை மாத்தி அமைப்போம் நீ என்ன என்று அவளை கூர்ந்து பார்க்க உம் என்று பெரிய தலையாட்ட பின்ன என்ன விடு நான் பாத்துக்கிறேன் வா நம்ம ஊர்க்காரனுங்க பாத்தா பிரச்சனை ஆயிடும் என்றதும் பெரியா மீண்டும் ஒழிக்க இன்னும் என்னடி ரெண்டு வீட்டுக்கும் சண்டைன்னு அப்ப வேற யாரை கல்யாணம் கட்டிக்கிறியா பின்ன என்ன நான் தானே உன் புருஷன் என் கூட வர என்னடி தயக்கும் எச்சின் முழுங்கி யோசித்த பிரியாவுக்கு அவன் சொன்னது போல் கட்டையில் போனாலும் தவிர மற்றவன் போவாலை அவள் காதல் பருவம் அடைந்து அன்று வந்தது அவளுக்கு கூரை கட்ட முறை சரவணனுக்குத்தான் ஆனால் சண்டை காரணமாக ஒன்றுவிட்ட மாமா மகன் நாதன் கூரை கட்ட பெண் மனம் சரவணனை எதிர்பார்க்க அன்றுதான் புரிந்து கொண்டாள் மனதின் ஓரத்தில் சரவணன் இருக்கிறான் என்று தன் மாடிய சாரளம் வழியாக அவன் வண்டி சத்தம் கேட்டால் எட்டி பார்ப்பாள் அவனை ரசிப்பாள் சாரு தன் அண்ணனை பற்றி பேசும்போது அவனின் விருப்பத்தை அறிந்து கொண்டு தள்ளி இருந்து அவனை ரசித்து வாழ ஆரம்பிக்க அன்று கோவிலில் எதிர்ச்சியாக நடந்த செயல்களில் வெக்கம் கொள்ள அவனோ தன் விருப்பத்தை சொல்ல இன்னும் கொள்ளை பிரியம் கொண்டவள் பகையை கருத்தில் கொண்டு விலகி நிற்க உடையவன் தோள் கொடுக்க தைரியம் கொண்டவள் நடுங்கிய நடையோடு பின்னால் போய் ஏற வெற்றி சிரிப்பு சிரித்தவன் பைக்கை ஓட்ட ஆரம்பித்தான் இந்த பயணம்தான் பல பிரளயம் வர காரணமாக போகிறது சரவணன் பிரியா வண்டியில் அமர்ந்தவுடன் புன்னகையோடு வண்டி எடுத்தவன் செங்கோட்டை அருகே தன் நண்பனுக்கு சொந்தமான ஒரு தனிப்பட்ட அருவிக்கு அவளை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று நண்பனிடம் அந்த ரெசார்ட் சாவியை வாங்கி கொண்டு வந்திருந்தான் கோவிலில் அவளிடம் விருப்பத்தை சொல்லிவிட்டு வந்த பிறகு தன் தங்கையின் அறையில் ஒரு டாக்குமெண்டை தேடுவதற்காக உள்ளே நுழைந்தவன் கைகளில் அகப்பட்டது பிரியாவின் டைரி கைப்பட்டு அது கீழே விழுந்துவிட குனிந்து எடுத்தவன் உள்ளே ஏதோ போட்டோ மாதிரி தென்பட அதன் முதல் பக்கத்தை பார்க்க அதில் பிரியா இருக்க ஒவ்வொரு பக்கமாக வாசிக்க ஆரம்பித்தான் நடை உடை பாவனை எல்லாவற்றையும் கவிதையாக தொகுத்து எழுதி வைத்திருந்தால் பிரியா அந்த போட்டோவை கையில் எடுத்து பார்க்க அதில் அவன் நம்பவே முடியவில்லை நமக்கு இரண்டு நொடிகளுக்கு முன்னால் தோன்றிய காதல் உணர்வு அவளுக்கு பல வருடங்களுக்கு முன்பே தோன்றியிருக்கிறது என்று மனம் குத்தாட்டம் போட எடுத்த இடத்திலேயே வைத்து விட்டு முகமாக வெளியே வந்து விட்டான் அதனால்தான் இன்று காலை அவளை தைரியமாக வெளியே கூட்டி போக யோசனை செய்தான் முதலில் மறுத்தவள் அவளுடைய திருட்டுத்தனத்தை சொன்னதும் ஓடி வந்து வண்டியில் ஏறிக்கொண்டான் ஊரை கடந்ததும் வண்டியை நிப்பாட்டியவனை என்ன என்பது போல் பிரியா எட்டி பார்க்க கையை கம்பில பிடிக்கும் உனக்கு கூட்டு வந்தேன் இடுப்புல பிடிடி என்று அவள் கையை பின்னால் திருப்பி எடுத்து தண்ணீர் போடு கட்டிக்கொள்ள அவள் விரல்கள் நடுங்கி வியர்க்க ஆரம்பித்தது பின்னால் தலையை சாய்த்து அவளிடம் நல்லா இருக்குமா பிடி இனி காட்டு பாதை மேடும் பல்லமுமா இருக்கும் கீழே விழுந்து என்று சொல்ல உம் என்று சிறு குரலில் முடங்கியவள் அவன் இடுப்பில் கை வைத்து படித்துக் கொள்ள வண்டி அந்த ரெசார்ட் நோக்கி சென்றது அவளுக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது காட்டு வழியில் யாரும் இல்லாத தனிமையில் இப்படி எங்கு கூட்டிக் கொண்டு செல்கிறான் கேட்கவும் பயம் எச்சில் விழுங்கி அப்படியே பாதையை விட்டு கொண்டே வர பக்கத்தில் அருவியின் சத்தம் ஒரு ரெசார்ட்டும் கண்ணுக்கு தெரிய அருவுக்கு கூட்டு வந்திருக்கார் போல இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு என்று சுத்தி சுத்தி பார்க்க வண்டியை நிப்பாட்டியவன் பாத்தியாருங்க பிரியா என்று அவள் பையை தூக்கி கொண்டு அந்த வீடு நோக்கி சென்று கதவை திறந்து உள்ளே சென்றான் சாப்பிட எல்லாம் வாங்கி வச்சிருக்கான்னு சொன்னான் இரு என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன் என்று சமையலறை சென்று அவளுக்காக சில பழங்களை எடுத்து கொண்டு வந்து கழுவி வெட்டு கொடுக்க அவனை பார்த்துலேயே சகசிரித்து வாங்கி கொண்டாள் சரவணன் மிகவும் கேஷுவலாக அவள் அருகே அமர்ந்து போனில் பேச ஆரம்பித்தான் இவர்தான் நெளிந்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள் எதுக்குடி இப்போ புழு மாதிரி நெலஞ்சிட்டு இருக்க ஒரு இடத்துல உட்கார மாட்டியா என்று அவர் தோழி கை போட்டுக்கொண்டு நெருக்கி உட்கார வைத்து கொண்டான் தேவா அந்த அநாத ஆசிரமத்துல இருந்து வருவாங்க குறைஞ்ச விலைக்கு அரிசி கேட்பாங்க நீ அவர் சொல்ற விலைக்கு கொடுத்துட்டு நல்ல அரிசியா போட்டு கொடு அவர் சொல்ற ரகம் எல்லாம் மட்டமான அரிசியை கொடுக்காத பாவம் அநாத பிள்ளைங்க சாப்பிடுறது அவர் தான் அப்படி கொள்ளையடிக்கிறாருன்னா நம்மள அதை செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டுவிடு ம் ஈவினிங் வந்துடுறேன் என்று சரவணன் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க பரவாயில்லையே இந்த முரட்டு உருவத்துக்குள்ள அன்பான இதை இருக்குதே என்று பெரியா இன்னும் அவன் மேல் காதல் கொண்டாள் ஆ ஓகேடா என்று ஏதோ பேசிக்கொண்டிருந்தவன் கொண்டிருந்தவன் சிறிது நேரம் கழித்து தலையை படுத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டான் அவன் ஏன் அப்படி இருக்கிறான் என்று தெரியாமல் மாமா என்று அவன் தோலை தொட்டு என்னாச்சு இல்ல வெயில்ல வந்தது ஒரே தலைவலியா இருக்கு இவ்வளவு தூரம் எல்லாம் பைக்ல வரமாட்டேன் உன்னை பைக்ல கூட்டு வர ஆசையா இருந்துச்சு அதனால தான் இன்னைக்கு பைக் எடுத்தேன் மண்டை காஞ்சி போச்சு ஒரு காபி போட்டு தரையா என்று கேட்க மாட்டேன் என்று சொல்ல மனம் வராமல் எலும்பி சமையலறை நோக்கி போய் அதற்கான பொருட்களை தேட எங்க இருக்கிறது என்று தெரியாமல் அங்கிருந்தே மாமா காபி பொடி சக்கரை எங்க இருக்குன்னு தெரியல உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா இல்லன்னா அந்த அண்ணா கிட்ட போன் போட்டு கேக்குறீங்களா என்று கேட்க இரு நான் பாக்குறேன் மேல இருக்குன்னு நினைக்கிறேன் என்று சமையலறை சென்று மேலிருந்து செல்ஃபில் இருந்து சக்கரையும் காபி பொடியும் எடுத்து கொடுக்க அவள் காபி கலக்க ஆரம்பித்தாள் வேலை செய்வதற்கு இடைஞ்சலா இருக்கும் என நினைத்து தன்னுடைய கலற்றி பக்கத்தில் போட்டுவிட்டு இல்லாமல் தன் மேடு பள்ளங்கள் தெரிய காஃபி போட்டு கொண்டிருக்க சரவணனுக்கு தலைவலி போய் காதல் பித்து ஏற்பட்டது அவளுடைய அழகின் மேல் ஏற்கனவே இதை பார்த்துதான் அவன் மயங்கி போய் அழகின்றான் இப்போது அவளும் தன்னை காதலிக்கிறாள் தன் காதலி என்னுடைய மனைவி எனக்கானவள் என்கிற எண்ணம் அலை மோத கூச்சமின்றி அவளை பார்க்க ஆரம்பித்தான் தனக்கு பொருள் பொருள்தானே என்ற எண்ணம் அவனுக்கு அவன் பார்வை அறியாதவள் அறியாத எடுத்து அவனுக்கு முதல் முதலில் அழகான காஃபியை தயாரித்து அவன் கையில் கொடுக்க அவள் அழகை கவனித்துக் கொண்டு வாங்கியவன் கை தவறி காஃபி இருவர் மேலும் கொஞ்சம் சிதறிவிட ஐயோ மாமா என்று பதற ஒண்ணு இல்ல லைட்டாதான் என்று தன் சட்டையில் பட்டதை கைகளால் துடைத்தவன் அவள் சுடிதார் டாப்பில் பட்டதையும் துடைக்கப் போக இல்லம் மாமா நான் கழுவுகிறேன் என்று பக்கத்தில் இருந்த குளிரையை நோக்கி கதவை அடுத்து கொண்டாள் பிரியா உள்ளே சென்று தன்னுடைய டாப்பை கலட்டி

தாழ்பால் மேலிருந்த கரப்பான் பூச்சி அவளுக்கு ஹாய் சொல்ல மேலிருந்து குதிக்க மாமா பூச்சி என்று அலறி கொண்டு ஓடி வந்தவள் நேராக சரவணன் மீது மோதி நின்றாள் உள்ளாடை கீழே சொடிதார் பேண்ட் மட்டும் போட்டிருந்தாள் சரவணன் அலறலில் என்னமோ ஏதோ என்று பயந்தவன் இப்படி அரைகுறை ஆடையோடு வந்து தன் மீது மோத திகைத்து போனான் அவள் பால் மேனியின் பிரியா தன் கையை பாத்ரூம் நோக்கி நீட்டியவள் கரப்பு பெருசு ரெண்டு இருக்கு என்று பயத்தில் சொன்னவளுக்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது தான் மேலாடையின்றி அவன் மீது சாய்ந்திருப்பதை பதட்டத்துடன் அவனை விட்டு திரும்பி அவள் மீண்டும் பாத்ரூமுக்குள் நுழையப் போக அதற்கு முன்பாக அவன் அவளை பிடித்து பெண்புறமாக புறமாக கொண்டான் அவள் நெளிந்து தள்ளி போக பார்க்க பிரியா என்று அவள் கழுத்தடியில் முகத்தை புதைத்து தெரிந்து வெற்றிடையில் தன் கைகளை கொடுத்து தன்னோடு இறுக்கி கொண்டான் அவளை முன்புறமாக திருப்பி மேலிருந்து கீழ் வரை ரசித்தவன் அவளுடைய பதட்டத்தை பார்த்து சிரித்து பிரியா கரப்பாம்பூச்சினா உனக்கு பயமா ஆமா மாமா மாமா நான் ட்ரெஸ் மாத்தனும் என்று விலக போக பார்க்க பார்த்தது மாமா தானே பாதி தானே பார்த்தேன் என்று கைகளால் இடையில் கோடு வரைய அவள் நிற்க எப்போ இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி எப்படி இருந்தாலும் நான் தானே பார்க்க போறேன் அதை இன்னைக்கே பாக்கிறேன் என்ன நம்ப மாட்டியா என்ன உன்னை ஏமாத்துருவேன் நினைக்கிறியா பிரியா இல்லை என்று தலையாட்ட அப்ப மாமா பாத்துக்கட்டுமா என்று சிலிர்க்க வைக்கும் குரலில் தன் உதடுகளை அவள் காதில் வைத்து உரசி கொண்டே கேட்க பருவ மங்கையாக அந்த இடத்தில் தடம் புரண்ட பிரியா பல ஆண்கள் சொல்லும் என் மேல் நம்பிக்கை இல்லையா என்னை நம்ப மாட்டையா அவ்வளவுதானா என் மேல் இருக்கிற காதல் என்னும் வழக்கமான வசனத்தில் அவள் தடுமாறி நிற்க அவள் தடுமாற்றத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான் தடுக்கும் கட்டம் தாண்டி சென்றான் சரவணன் நான்காம் முறையாக அவளை ருசித்தவன் அவள் நெஞ்சு கொலியில் விழ அவன் தலையை தடவி விட்டவள் மாமா லேட் ஆயிடுச்சு ஹம் டயர்டா இருக்கடி கொஞ்ச நேரம் என்று அப்படியே கிடந்தார்கள் இருவரும் சிறிது நேரம் ஓய்வெடுத்து குளித்து ஆடை அணிந்து சாப்பிட்டு கிளம்ப வரும்போது அவன் இடையே கட்டி கொள்ள அவளை யாரும் பார்க்காமல் பஸ்ஸில் ஏற்றிவிட்டவன் போடு என்று சமிஞ்சி செய்துவிட்டு பஸ் பின்னாடியே தன் வண்டியில் வந்தான் வீட்டுக்கு வந்த பெரியாவிற்கு தவறு செய்யும் போது இல்லாத பயம் தன் அண்ணனை பார்த்ததும் வந்தது எல்லாம் சரியாகுமா இழக்க கூடாதது இழந்து விட்டேன் சண்டை தீர்ந்து பெண் கேட்பாரா மாமா என்று பெரியா கலங்க சரவணன் முகத்தில் டன் கணக்கில் நற்க சிரிப்பு தீரா நீ என் காலடிலை நீ பகைக்கு பாவையை வஞ்சம் தீர்த்தான் அத்தியாயம் ஏழு பிரியா கொஞ்சம் பயந்தாலும் சரவணன் இரவு அவளிடம் பல மணி நேரம் பேசினான் அவனுக்கு இவளை வைத்து தீரனிடம் பகடை ஆட நினைத்தானே தவிர அவள் மேல் கோபமோ பழியோ இல்லை பிரியாவை காதலித்தான் இரவுகள் அவளோடு பேசும் நேரத்திற்காக காத்திருந்தான் அந்தரங்கமாக பேசி அவளோடு நடந்த கூடல் சுகத்தை வார்த்தையால் சொல்லி உதடி கடுக்க வைத்தான் தன் தங்கை சாருவுக்கு இப்போது நம் விஷயம் தெரிய வேண்டாம் நேரம் வரும்போது சொல்லலாம் என்றான் பிரியா அவன் சொன்ன எல்லாவற்றிற்கும் தலையாட்டினாள் இப்படியே இரண்டு மாதம் கழிய தீரன் வீடு ஆட்கள் கூட்டத்தில் நிரம்பி வழிந்தது காலேஜ் போய் விட்டு வந்த பிரியா விஷயம் கேள்விப்பட்டு தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டாள் அவளுக்கும் தீரன் நண்பன் நாதனுக்கும் இரண்டு நாட்களில் திருமணம் ஏன் எப்படி எதற்காக என்று பிரியா பரிதவிக்க காரணம் சொல்வாரில்லை சரவணன் தன் மெல்லில் வேலையில் இருக்க அவன் நண்பன் தேவா ஓடி வந்து மச்சி சரவணா பிரியாவுக்கு தெரியும் இன்னும் ரெண்டு கல்யாணம் இருக்க உனக்கு பயமா இல்லையா எதுக்கு நான் தான் தீரன் கிட்ட நாங்க ரெண்டு பேரும் பழகிறத போட்டு கொடுத்தது சாச்சாத் நான் தான் நேத்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோவா அவ அண்ணனுக்கு ஃபார்வர்ட் பண்ணதும் நான் தான் எதுக்குடா அப்படி பண்ண அந்த பொண்ணு பாவண்டா தீரன் மேல உள்ள கோவத்துல பிரியாவை பழி வாங்கிடாதரா அவ கூட நீ என்று நிறுத்த ஆமா எல்லாம் இருட்ட இப்பவும் சொல்றேன் அவளை நான் காதலிக்கிறேன் எனக்கு பொண்டாட்டியா அவ மட்டும்தான் வரணும் ஆனா அதுக்காக தீரன் எல்லாம் சும்மா விட என்னால முடியாது அவளை வச்சு அவனுக்கே செக் மீட் வைக்க போறேன் நீ பண்றது எதுவும் சரியில்லை சார் அவனா அதனால ஒரு பொண்ணோட மனசு காயப்பட போகுது இதுக்கெல்லாம் தான் காரணம்னு தெரிஞ்சா அவ உன்னை தூசியா கூட மதிக்க மாட்டாடா புரிஞ்சுக்கோடா அதெல்லாம் அவகிட்ட சொன்னா புரிஞ்சுக்குவாடா என் மேல அவளுக்கு அளவுக்கு அதிகமான காதல் இருக்கு அது எங்களை பிரிக்காது அதை விட தீரனை சாக்கிய எனக்கு வேற வழி இல்ல நீ தள்ளி இருந்து வேடிக்கை பாரு என்று தன் கணக்கு வழக்குகளை பார்க்க ஆரம்பித்தான் பிரியா அழுது வடிந்தவள் தன் போனை எடுத்து சரவணனுக்கு போன் போட ஹலோ மாமா எங்க வீட்டுல எனக்கு எப்படி சொல்வது என்று தெரியாமல் அவள் திக்கி திணற சொல்லு பிரியா என்னாச்சு என்று அவன் மிக இயல்பாக கேட்க இன்னும் ரெண்டு நாள்ல எனக்கு அண்ணா ஃப்ரெண்டு நாதன் கூட கல்யாணம் ரெடி பண்ணிருக்காங்க மாமா எதுக்கு திடீர்னு கல்யாணம்னு ஒண்ணு புரியல வீட்ல கேட்டாலும் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க எனக்கு பயமா இருக்கு மாமா நீங்க வந்து பேசுங்க என்று அழ ஆரம்பிக்க மாமா விளையாடாதீங்க மாமா நீங்க பேசினாதான் இந்த கல்யாணம் நிற்கும் எப்ப வருவீங்க என்று எதிர்பார்ப்போடு கேட்க எதுக்கு வரணும் நீ பேசுறதே எனக்கு புரியல உனக்கு கல்யாணம்னா நான் என்ன பண்ண முடியும் என்று சரிக்க மாமா என்று திகைத்து கேட்க சொல்லு உனக்கு கல்யாணம்னா நான் என்ன பண்ணணும் வந்து மொத பந்தில சாப்பாடு சாப்பிடணுமா

அந்த வார்த்தை கேட்பதற்கு செத்தே போயிருக்கலாம் என்று அடிபட்டு போனாள் பிரியா வாயை மூடிக்கொண்டு அழ ஆரம்பிக்க சரவணனுக்குமே ஏதோ நெஞ்சில் பிசை ஆரம்பித்தது வார்த்தையை விட்டுவிட்டேனே அவள் மறுக்க மறுக்க நான் தானே அவளை ஆசையாக ஆட்கொண்டேன் இப்படி அவன் மேல் உள்ள துவேசத்தை இவள் மேல் காட்டிவிட்டேனே இனி என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னை கடினமாக்கி கொண்டவன் அமைதியாக இருக்க அழுது ஓய்ந்து தன் கண்களை துடைத்து கொண்டு சாரி மாமா என் மனசு நிறைஞ்ச நீங்க கேட்ட உடனே மறுக்க தோணாம இது ஒத்துக்கிட்டேன் என்னை ஏமாத்திட்டீங்களே போதுமாமா சந்தோஷமா இருக்கு வாழ்க்கையில தோத்து போயிட்டேன் என்று வைக்க போக ஒரு நிமிஷம் பிரியா இங்க பாரு உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் எல்லாரும் நான் சாரம்னால லவ் பண்றேன் அவர் இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்னு சொல்லு உங்க வீட்டுல இனி யாரு கூடவும் பேச மாட்டேன்னு சொல்லு உன்ன நான் அதே மேடையில கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு உன் அண்ணன் மேலதான் கோவம் அவ்வளவுதான் ஓ மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை ஐ லவ் யூ டி என்று சொல்ல விரக்தியாக சிரித்தபடியே

எல்லாவற்றிற்கும் சரி என்று தீரனை அசிங்கப்படுத்தி தன்னை கல்யாணம் செய்து கொள்வாள் என்று நினைத்திருக்க நீயும் வேண்டாம் வேண்டாம் உன் காதலும் வேண்டாம் என்று தூக்கி போட்டு விட்டு சென்று விட தான் நினைத்ததெல்லாம் பாலாய் போய்விட்டது என்று பல்லை கழித்து கொண்டு நிற்க பிரியா அடுத்த வார்த்தை பேசாமல் போனை வைத்திருந்தாள் அவன் தங்கச்சிதானே அதனால திமிரு உடம்பு பிறக்கும் போதே ஒட்டி இருக்கும் இன்னும் எத்தனை நாளைக்கு நானும் பாக்கிறேன் எப்படி என் குழந்த வயிற்றுல வரதான செய்யும் அசிங்கம் இல்லாம உன கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன் நீ அசிங்கப்படுத்திதான் என்னோட வாழணும்னா என்ன பண்ண முடியும் என்று நினைத்துக்கொண்டவன் தன் வேலையை முடித்து விட்டு வீட்டிற்கு வந்தான் இரவு மூன்று உள்ளங்கள் தூங்காமல் முழித்து கிடந்தது ஒன்று பிரியா தன் வாழ்க்கை இப்படி விட்டது என்று முழித்து கிடந்தாள் இன்னொன்று சரவணன் பிரியா இப்படி எனக்கு சாதகமாக இல்லாமல் போய்விட்டாளே என்று கலங்கி தவித்தான் அடுத்தது தீரன் தன் தங்கை தன்னை ஏமாற்றி விட்டாளே என்று மனம் கசங்கி போயிருந்தான் காலை வெடிய தீரனின் வீட்டில் ஒளித்த அழுகை சத்தத்தில் சரவணன் இறங்கி வெளியே வந்து எட்டி பார்க்க அம்மாடி பிரியா அப்படி மோசம் பண்ணிட்டு போயிட்டியே என்று பெண்கள் தலையில் அடித்துக்கொண்டு அழுக சரவணன் நெஞ்சை பிடித்தபடி உட்கார்ந்து விட்டான் சரவணன் கண்கள் கலங்கியது பிரியா என்னடி பண்ணி தொலைச்சா என்று கண்கள் கண்ணீரை சுரந்தது பிரியாவின் ஒரு சிறு நொடி தடுமாற்றம் அவள் வாழ்க்கையை சூனியமாக்கியது அத்தியாயம் எட்டு பிரியா அடி என்னை விட்டு நானே என் கையால கொண்டுட்டனே என்று கண்களில் வழிந்த நீரை சரவணன் துடைக்க தீரன் பிரியாவை கையில் தூக்கி கொண்டு நாதா வண்டி எடுறா பிரியாவுக்கு உயிர் இருக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போகலாம் என்று கத்திக்கொண்டு வண்டி நோக்கி ஓட சரவணனுக்கு உயிர் வந்தது எப்படியாவது அவள் பிழைக்க வேண்டும் என்று நினைத்தவன் தன் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு தன் நண்பன் தேவாவையும் கூட்டி கொண்டு ஆஸ்பத்திரி நோக்கி ஓடினான் இவனை கண்டதும் தீரன் அடிக்கப்பாய இங்க பாருதீரா நம்ம சண்டையை பிறகு பார்த்துக்கலாம் இப்ப நான் என் பிரியாவை பார்க்கணும் விடு என்று தீரன் கைகளை விளக்க எல்லாம் ஒன்னாலதாண்டா சின்ன பிள்ளை மனசை கெடுத்து அவளை காவ கொடுக்க பார்த்துட்டேன் உனக்கு ஏன் நேருக்கு நேர் ஒத்தையா ஏன் முன்னாடி நின்னு இருக்கணும்டா அப்படி இல்லாம கோல மாதிரி அவளை வச்சு விளையாடுற உன கொல்லாம மாட்டேன் என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு உன்னோட தலை என் கையில தாண்டா என்று சரவணன் அடிக்க பாய டாக்டர் அழைக்கும் சத்தம் கேட்டு இவனை விட்டு விட்டு தீரன் டாக்டரிடம் ஓடினான் பிரியா நேற்று இரவு வெகு நேரம் தன் வாழ்க்கையை நினைத்து பரிதவித்து அழுதாள் மானமே போன பின்பு உயிர் வாழ்ந்து எதற்கு என்று நினைத்தவள் ஊர்காடுகளில் எல்லா வீடுகளிலும் கிடைக்கும் அரளி விதையை எடுத்து அரைத்து தன் விதியை நொந்து கொண்டு சாப்பிட்டு விட்டு படுத்து காலையில் எழும்பி அவளை குளிக்க சொல்ல பிரியா தாய் வந்து எழுப்ப வாயில் நுரை கக்கி கிடந்த பிரியாவை பார்த்ததும் அலறி தீரனை அழைத்திருந்தார் டாக்டர் அபாய கட்டத்தை தாண்டியாச்சு ஆனா அதுக்காக உங்களை கூப்பிடல தீரன் அதை எப்படி சொல்றதுன்னு என்று கைகளை பிசைய பரவாயில்ல டாக்டர் என் தங்கச்சி உயிர் கிடைச்சா போதும் என்னன்னு சொல்லுங்க உயிரை கொடுத்தால் கொண்டு வரேன் என்று அண்ணனாக அவன் பரிதவிக்க சாரி சொல்றது கொஞ்சம் வருத்தமாதான் இருக்கு உங்க தங்கச்சி கன்சிவா இருக்காங்க நாற்பது நாளைக்கு மேல ஆகுது என்றதும் அப்படியே உடைந்து அமர்ந்து விட்டான் தீரன் காதலித்து ஏமாற்றி இருப்பான் என்று நினைத்தால் இப்படி அவள் பெண்மையை களவாடி இருப்பான் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை தீரன் சரவணன் இவனிடம் வம்புக்கு வந்து நிற்பானே தவிர பெண்களிடம் எல்லாம் கண்ணியமாகத்தான் இருப்பான் காலேஜில் இருவரும் ஒன்றாக படிக்கும்போது கூட அவனுக்கு நிறைய காதல் கடிதம் வரும் ஆனால் அவனோ அவனோடு ஓட விட்டு விடுவான் என் தங்கையை அசிங்கப்படுத்தும் அளவிற்கு அப்படி என்ன என்மேல் அவனுக்கு கோபம் கேவலப்படுத்தி விட்டார்களே இரண்டு பேரும் சேர்ந்து என்று தலையில் கை உட்கார கொண்டு உக்காரு சாரிதிரன் சொல்றதெல்லாம் உண்மைதான் இது உங்க தங்கச்சி சம்மதத்தோட தான் நடந்திருக்குன்னு தோணுது சோ பெட்டர் யாருன்னு கேட்டு கல்யாணம் கட்டி வைங்க இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது அதுக்கு முன்னாடி சீக்கிரமா காதும் காது வச்ச மாதிரி முடிங்க உங்க தங்கச்சி மயக்கத்துல இருக்காங்க மாத்து மருந்து கொடுத்திருக்கேன் சீக்கிரம் முடிச்சிடுவாங்க பயப்படாதீங்க என்று அவன் தோலை தட்டிவிட்டு மற்ற பேஷண்டை பார்க்க சென்று விட்டார் டாக்டர் தீரனுக்கு கோபம் ஏமாற்றம் தன் தங்கையின் உயிர் போய்விடுமோ என்று பயம் என்று ஒரு சேர கோபம் எல்லாம் சரவணன் மேல் வந்தது டாக்டர் மேஜையின் மேல் இருந்த எடுத்து எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவன் சரவணனை கண்களால் தேட அவன் கையை பிசைந்து கொண்டு நிற்க வேகமாக அவனை குத்தப்போக அண்ணா என்ற அலறலில் தீரன் சரவணன் இருவரும் பின்னாடி எட்டி பார்க்க சாறு நின்றிருந்தாள் தன் தோழி எதற்காக இப்படி செய்தாள் என்று எதுவும் தெரியாமல் தவித்து போய் தன் தோழியை பார்க்க ஓடி வந்தவள் தேவா மூலம் விஷயம் அறிந்து சரவணனை நோக்கி ஓடி வர தீரன் தன் அண்ணனை வரவும் அலறிவிட்டாள் தீரன் கண்களை கூர்மையாக்கி சாருவை பார்த்தான் ஆயுதத்தால் அவனை அழித்து விட்டால் ஒரு நொடியில் செத்து விடுவான் ஆனால் தன் தங்கை ஏமாற்றியதற்காக அவன் இப்படி உடனே சென்று விடக்கூடாது நான் பட்ட அவமானம் அசிங்கம் அவனும் பட வேண்டும் அவனுக்கும் வலிக்க வேண்டும் என்று நினைத்தவன் நிகழ்ச்சியாக சிரித்து கொண்டு கத்திரிக்கோளை தொலைதூரம் போட்டவன் தன் தங்கை யாரை நோக்கி செல்ல இப்ப எதுக்கு போ என்ன பண்ணி ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாம அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நீ கேன்னு சொல்லி அவளை ஏமாத்தி அவளை தப்பா பயன்படுத்தி சா இதத்தான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை யாரு சொன்னா என்பது போல் அவன் பட படக்க சாரு தேவாவை எட்டி பார்த்தாள் தேவா கொனிந்து கொள்ள ஏண்டா என்பது போல் நொந்து கொண்டவன் இங்க பாரு சாரு அவளை ஏமாத்த நினைக்கல உண்மையாவே நான் அவளை காதலிச்சேன் முழு மனசோட வாழ்ந்தேன் அவ பிடிக்கல அதனால ஏதோ கோபத்துல வாய் விட்டேன் இப்படி கோல மாதிரி செய்வான்னு எனக்கு தெரியாது சாரு அவன் சட்டையை பிடித்தவள் கற்புக்கு கோல தைரியமானவன் எதுவும் கிடையாது அவள் எவ்வளவு நல்லவ தெரியுமா அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டே என்னவெல்லாம் பேசியிருப்பேன்னு எனக்கு புரியுது நீ எனக்கு அண்ணனே இல்ல உன்ன பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு என்று சோர்ந்த நடையோடு பெரியா நோக்கி செல்ல பிரியா நிலையை அறிந்த ஊர் மக்கள் அனைவரும் மருத்துவமனையில் கூடிவிட கல்யாணம் படிக்காமல் தான் தற்கொலை முயன்றாள் என்று அனைவரும் நம்பபடியாக சொல்லப்பட தீரன் சரவணனின் காது படவே நாதனின் கைகளை பிடித்தவன் உன்கிட்ட பொய் சொல்ல எனக்கு மனசு வரலடா என் தங்கச்சி இந்த பொறுக்கினா ஏமாத்தி தப்பு பண்ணிட்டான் இப்போ அவளுக்கு ஒரு மாசம் குழந்தை வயிற்று வளருது நீ என் மேல வச்சிருக்க நட்பு உண்மைனா என் தங்கச்சி ஏத்துக்கடா காலையெல்லாம் உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் என்று அவன் கைகளை பிடிக்க சரவணனுக்கு ஒன்றுமே ஓடவில்லை அண்ணனும் தங்கையும் தன் காலில் வந்து விழுவார்கள் என்று நினைத்திருக்க அவர்களோ அவன் நினைப்பதற்கு மாறாக ஒன்றை செய்து எங்கு தனக்கு கிடைக்க என்ற பதட்டமும் அவனுக்கு வந்தது நாதன் இதை கட்டுனா கட்ட போறேன் எப்ப கட்டணும்னு சொல்லு இப்பவே இங்க நிக்கிறானே இந்த சரவணன் முன்னாடி கட்டுவியா சரிடா என்றதும் தனக்கு தெரிந்தவர்கள் மூலமாக தாலியை வாங்கி கொண்டு வர சொன்னான் தன் பிள்ளைக்கு எவனோ தகப்பனாவதா என்று கோபம் கொண்டவன் தேவாவிடம் மெதுவாக தாலியை வாங்கி வர சொல்ல இரண்டு பேர் கையிலும் தாலி சாரு பிரியா முடிப்பதற்காக பக்கத்தில் அழுது கொண்டிருக்க தீரன் நாதனை கூட்டிக் கொண்டு உள்ளே வர சரவணன் தாலியை எடுத்துக்கொண்டு வேகமாக உள்ளே வந்து நேரே பிரியாவிடம் சென்று அவள் தலையை தூக்கி தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டு தாலியை கட்டி மூன்று முடிச்சு போட அதே நேரத்தில் தீரன் சாருவை தூக்கி அவள் கழுத்தில் அதிரடியாக தாலியை கட்டியிருந்தான் பிரியா சரவணன் மனைவியாக சாரு தீரன் மனைவியாகினாள் அத்தியாயம் ஒன்பது சரவணன் பிரியாவிற்கு தாலி கட்டிவிட்டு நிமிர்ந்து பார்க்க அதே நேரத்தில் தீரன் தன் கையிலிருந்து தாலியை வலுக்கட்டாயமாக சாறு கழுத்தில் கட்டியிருந்தான் அவள் கண்களில் கண்ணீரோடு திரும்பி தன் அண்ணனை பார்க்க சரவணன் கோபத்தில் தீரனை அடிக்க பாய உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தண்ணியாடா எவ்வளவு தைரியம் என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நெஞ்ச நிமித்திட்டு இங்க வந்து நிப்ப நான் என்ன பொட்ட நினைச்சியா என் தங்கச்சி கண்ண ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சு உன் தங்கச்சிக்கு கண்ணே இருக்காது ஜாக்கிரதை ஏய் தீரா நானும் அவள் லவ் பண்ணோம் ஆனா என் தங்கச்சி அப்படி இல்லடா என்று சரவணன் சாரு வைப்பா இருக்க சாரு நேரே சரவணனிடம் வந்தவள் இங்க பாருன்னா ஏன் புருஷன கை நட்டி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத இது எல்லாம் ஒன்னாலும் வந்ததுதான் நீ ஒழுங்கா இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலம வந்திருக்காது உன்னோட தப்புக்கு பழி நான் ஏத்துக்கிட்டத நினைச்சுக்கிறேன் தயவு செஞ்சு இனி என் வாழ்க்கையில குறுக்கிடாத என்னோட வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு பிரியாவை நல்லா பாத்துக்கோ யார் மேல இருக்கிற கோபத்தையோ அவன் மேல காட்டாத ஏற்கனவே நீ பண்ணி வச்சிருக்க வேலையில மனசு உடஞ்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா இனியும் அவளை கஷ்டப்படுத்தாத என்றவள் தீரனிடம் நான் இருக்கலாமா இல்ல உங்க கூட வரணுமா கொஞ்சமும் கலக்கமும் பயமும் இல்லாது நேருக்கு நேர் நின்று தீரனிடம் கேட்க அது என்று தடுமாறியவன் சொல்லுங்க என்ன பண்ணனும் நீ பிரியா பக்கத்துல இருந்து பாத்துக்க உன் அண்ணனை நம்ப முடியாது நாம இல்லாத நேரம் பார்த்து என் தங்கச்சியை கொண்டாலும் கொன்றுருவான் என்று விட்டு வெளியே போக இங்கே இரண்டு குடும்பமும் இவர்கள் செய்த திருமணத்தில் திகைத்து போய் கூச்சலும் இரண்டு பக்கம் சண்டையுமாக இருக்க வெளியே சென்ற தீரன் என் தங்கச்சி அவனு பிடிச்சிருந்து கல்யாணம் கட்டிக்கிட்டான் அவன் தங்கச்சி எனக்கு புடிச்சிருந்துச்சு கல்யாணம் கட்டிக்கிட்டேன் உங்க வேலைய போய் பாருங்க எங்க குடும்ப விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம் வேற ஏதாவது கேட்கணுமா என்பது முடித்து விட தீரனின் அப்பா வந்து அது எப்படிடா முடிக்க முடியும் இத்தனை பகையை எப்படி முடிக்க முடியும் எப்படி அந்த வீட்டு நாயை கல்யாணம் கட்டின நீதான் கெட்டு ஒழிஞ்சேனா அதுக்கு ஏன் மகளே அந்த நாய்க்கு கல்யாணம் கட்டி வச்சு சம்மதிச்சிருக்க என்று அவர் தீரனிடம் கோவப்பட பா வீட்டுல போய் பேசிக்கலாம் தயவு செஞ்சு இப்படி நம்ம குடும்ப விஷயத்த பொதுவெளியில பரப்பாதீங்க வீட்டுக்கு போங்க பிரியாக்கு எதுவும் இல்ல இன்னும் ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்துருவா அதுக்கு பிறகு எதுனால் பேசிக்கலாம் என்று அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பினான் மருத்துவமனையில் கண்களை மூடி படுத்திருந்த பிரியா பக்கத்திலே சரவணன் அவள் கையை படுத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்க இன்னொரு பக்கத்தில் சாரு கவிழ்ந்து படுத்து கொண்டிருக்க பிரியா கால் மாட்டில் ஒரு சேரை போட்டு தீரன் உட்கார்ந்திருந்தான் தன் தங்கையின் நிலைமை அறிந்து ஒரு வேகத்தில் சாருவின் கழுத்தில் தாலியை கட்டிவிட்டான் இவனுக்கும் சரவணனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது சரவணன் தான் தீரன் மேல் உள்ள கோபத்தில் தன் தங்கையை எப்படி பண்ணிவிட்டான் என்றால் நானும் சரவணன் மேல் உள்ள கோபத்தில் சாருவின் சம்மதம் இல்லாமல் தாலியை கட்டிவிட்டேனே என்று எப்போது யோசித்துக் கொண்டிருந்தான் சரவணனுக்கு எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் புத்தியே வந்தது என்ன பகை கோபம் அதனால் ஒரு உயிர் போயிருந்தால் திரும்பி வந்திருக்குமா நான் உயிராக நேசித்தவளை தன் வார்த்தையால் குத்தி கிழித்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டோம் ஆனால் தீரனோ அல்லது பிரியாவோ தன் தவறை பற்றி வெளியே மூச்சே விடவில்லை அவனுக்கு அவமானமாக இருந்தது பெருமூச்சு விட்டு தீரனிடம் சென்றவன் அவன் தோளில் கை வைக்க தீரன் என்ன என்பது போல் நிமிர்ந்து பார்க்க உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியே போலாமா பிரியா அப்ப முழிக்கிற டைம் டாக்டர் சொன்னாங்களே என்ன அவசரம் என்று கேட்க சாரு பாத்துக்கோ அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூப்பிட சரி என்று இருவரும் வெளியே சென்று ஒரு இடத்தில் உட்கார சரவன் போய் இரண்டு காஃபியை வாங்கி கொண்டு கொஞ்சம் தீரனிடம் கொடுக்க அவன் வேண்டாம் என்று மறுக்க காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிட்டு இருக்க மாட்டான் பிடி என்று கனிவாக சொல்ல அவனும் ஒன்றும் சொல்லாமல் வாங்கி கொண்டான் சரவணன் தன் பேச்சை தொடங்கினான் உனக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா எதையோ பிடிச்சு தொங்கி இப்ப என்னெல்லாமோ ஆயி ஆனா நீயும் பிரியா ஒரு நொடி கூட எனக்கு யார்கிட்டையும் காட்டி கொடுக்கல எனக்கு அசிங்கமா இருக்கு ஒரு தங்கச்சிக்கு அண்ணனா நான் இப்படி ஒரு பொண்ணுக்கு தப்பு பண்ணேன்னு ஒரு ஆன்மாவனா நான் தோத்து போயிட்டேன் எனக்கு மன்னிப்பே கிடையாது சாரிடா என்று குனிந்து கொண்டே சொல்ல தன் தவறு என்னவென்று புரிந்து கொண்டாள் அவன் பகுத்தறியக்கூடிய மனிதன் தன்மேல் கோபம் உண்டு பகையும் உண்டு அதையும் தாண்டி சரவணன் அவனன் ஒரு நல்ல மனிதன் சிறந்த உழைப்பாளி ஏதோ தவறு நடந்து விட்டது மன்னிப்போம் மறப்போம் என்பதுதானே நமக்கு சிறந்த கோட்பாடு சரி விடு நடந்தது நடந்து போச்சு இப்படித்தான் நீயும் நானும் சேரணும்னு விதி இருந்தா யாரால என்ன பண்ண முடியும் ஆனா பிரச்சனை உனக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது பிரியா ரொம்ப அழுத்தகாரி நீ பண்ணி வச்சிருக்க வேலைக்கு அவங்க கூட இனி பழைய மாதிரி பேசுவாளா பழகுவாளான்னு எதிர்பார்க்காத உன்னை ஒரு மனுஷனா கூட ஏன் ஒரு நாயா கூட மதிக்க மாட்டா இனி அவளை வலிக்க கொண்டு வரது உன்கிட்ட தான் இருக்கு என்று சொல்ல தெரியும்டா அவ கழுத்த தாலி கட்டும் போதே அவளுக்கு உணர்வு இல்லைனாலும் என்னோட தாலிக்கு அவ உடம்பு மறுப்பு சொல்லுச்சு அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் இனி என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீ ஒன்னு தெரிஞ்சுக்கோ என் தங்கச்சிய லேசுப்பட்டவ கிடையாது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அவகிட்ட கேட்காம அவ கழுத்துல தாலி கட்டி வச்சிருக்க உன்னோட வாழ்க்கையும் ஜெகஜோதியா போகும் என்று தன்மை செய்ய முறுக்க அப்ப ஆக மொத்தத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் பொண்டாட்டி உருவத்துல பஜார் கிட்ட மாட்டிருக்கோம் சொல்லு ஹாமண்டா என்று அவன் தோளில் கை போட்ட சரவணன் பத்து நிமிஷத்துல பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனைய ஐம்பது வருஷமா இழுத்திருக்கானுங்க நாமளாவது பேசி தீர்த்து வச்சிருந்திருக்கலாம் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காது என்று வருந்து கொண்டு உள்ளே செல்ல பிரியா அப்போதுதான் விழித்திருந்தாள் போல விஷயத்தை கேள்விப்படவும் சரவணன் உள்ளே காலை எடுத்து வைக்க அங்கே நில் என்று பிரியா கத்த சரவணன் கால்கள் அந்தரத்தில் அப்படியே நிற்க நின்று கொண்டான் நீ செஞ்சது அடிக்குது மாப்ள அத்தியாயம் பத்து பிரியா கத்தியவுடன் சரவணன் அப்படியே நின்று கொள்ள தீர நேராக பிரியாவிடம் சென்றவன் அவளை அணைத்து கொண்டு நடந்தது நடந்து போச்சு பிரியா அவன் தப்ப உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்டான் விடுடா என்று ஆதரவாக தோல் தோட அவன் கைகளை ஆக்ரோஷமாக தட்டி விட்டவள் நீ தளிப்போ தளிப்போ இது எனக்கும் அவனுக்கு உள்ள பிரச்சனை இதுல நீ தலையிடாத எப்படி எப்படி அவன் எனக்கு ஏமாத்தி குழந்தை கொடுப்பான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா நீ தான் அவுத்து போட்டுட்டு வந்து என் கூட படுத்தேன்னு கேட்பான் எல்லாம் முடிஞ்சு வந்ததும் தாலி கட்டுனா எல்லாம் சரியாயிடுமா அப்ப கொலை பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டேன் மனுச்சின்னு சொன்னா கொலை இல்லன்னு ஆயிடுமா நீ என்ன பேசுற நீ இதோ இந்த தாலையை கட்டின உடனே நான் அவனை மதிச்சு என்னோட புரிச நான் ஏத்துக்கிட்டு நாய் மாதிரி அவன் கால விழுந்து கிடப்பேன்னு நினைச்சா அதை இப்பவே மறந்துட சொல்லு என்று தன் தாலியை கையில் படித்து வைத்து கொண்டு சொன்னவள் அவனை மட்டும் சொல்லல உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன் ஓ தங்கச்சி மேல பாசம்னா சொன்னா அதை அவன் கழுத்து அறுத்துல நீ நிரூபிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு ஒண்ணு தெரியாத யுவக்களுத்த தாலியை கட்டி பழி வாங்க பாக்குறியா என்னடா உங்க நியாயமாயிருக்கு அவன் ஓ மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டுறான் நீ அவன் மேல இருக்க கோவத்தை அவன் தங்கச்சி மேல காட்டு நினைக்கிறியா இங்க ரெண்டு பேருமே ஒண்ணு தாண்டா அறிவு கட்டவனுங்களா சாரு இந்த தாலியை கட்டினதுனால மட்டும் நம்ம அவங்களுக்கு அடி பணிஞ்சு போகணும்னு அர்த்தம் இல்ல கலத்தி கையில கொடு உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கைய அமைச்சுக்கோ அவன் கூட வாழணும்னு உனக்கு எந்த அவசியமும் கிடையாது என்று சாரு தாலியை கலாற்ற போக சாரு பட்டென்று தன் தாலியை படித்துக் கொண்டாள் இங்க பாரு பிரியா ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் தாலி ஏறணும் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஏறிடுச்சு சுகமோ துக்கமோ அவர் கூட தான் நான் வாழணும் என் அண்ணன் செஞ்சது சரின்னு சொல்ல வரல தப்பு தான் அதுக்கான தண்டனையை அவர் கூட இருந்து கூடு முடியாது முடியாது உங்க அண்ணன் கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் நான் எங்க வீட்டிலே தான் இருப்பேன் ஓ அப்ப நான் சொல்றதே கேட்டுக்க நீ எங்க அண்ணன் கூட வாழ மாட்டேனா நான் இவர் கூட வாழ மாட்டேன் எங்க வீட்டில தான் இருப்பேன் என்று சாரு தீர்க்கமாக சொல்ல அதுவும் இஷ்டம் என்றதும் சாரு வெளியேற தீரன் அவள் பின்னாடியே சென்று விட்டான் சரவணன் பிரியா பக்கத்தில் வர அவள் கைகளுக்கு கிடைத்த பொருட்களை எல்லாம் வைத்து அவனை அடிக்க அவளை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான் சாரிடி சாரிடி பிரியா நீ இப்படி முடிவெடுப்பேன்னு தெரியாம முட்டாள்தனமா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருடி உனக்கு மன்னிப்பே கிடையாது என் பக்கத்துல வர அருகதே உனக்கு கிடையாது உனக்கு எவ்வளவு காதலிச்சு தெரியுமா நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நினைச்சுதானே நான் உன் கூட படுத்தேன் அதை கொச்சப்படுத்திட்டு இப்ப மன்னிப்பு கேட்டு இன்னும் என்னை நோகடிக்க வேண்டாம் சாமி நீயும் வேண்டாம் உன்னோட இந்த தாலையும் வேண்டாம் இந்த குழந்தையும் வேண்டாம் என்று தன் வயிற்றில் கை வைத்து அடிக்க ஆரம்பிக்க பிளீஸ் பிரியா குழந்தை இருக்குடி என்று அவள் கைகளை பிடித்து பார்க்க பிரியா மீண்டும் மீண்டும் தன் வயிற்றில் அடிக்க குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்தவன் அப்படி அவள் காய்ந்த உதடுகளை தன் உதடுகளால் கவ்விக்கொள்ள அடித்து உடலில் சக்தி இல்லாமல் அப்படியே கிறக்க சரவணன் தன் உதடுகளோடு அவள் உதடுகளை இணையவிட்டான் சுகத்துக்காக மட்டுமே முத்தங்களை பரிமாறிக்கொள்வது கிடையாது சில நேரம் தங்களது துக்கத்தையும் மறக்க செய்யும் கருவியாகவும் இந்த முத்த பரிமாற்றம் அமைந்து விடுகிறது சரவணன் அவளை அணைத்துக் கொண்டு இவ்வளவு நேரம் அவளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று நொந்து போயிருந்த மனநிலை எல்லாம் மாறி தன் மனைவி திரும்ப வந்துவிட்டாள் என்ற திருப்தியில் இதழோடு இதழ் சேர்த்து முத்தமிட ஆரம்பித்தான் மூச்சு முட்ட விலகி நின்றான் பிரியா என்று அவளை தொடக நீ என்ன செஞ்சாலும் நான் வெளியே போயிடு என்று கத்த கெஞ்சி கூத்தாடி பார்க்க அவ்வளவு விடாப்பிடியாக மாட்டேன் என்று சொல்ல வேறு வழி இல்லாமல் வெளியே சென்று விட்டான் விட்ட வார்த்தை வினையாகி போனது அவன் வாழ்க்கையில் அத்தியாயம் பதினொன்று தீவன் சாறு பின்னாடியே சென்று அவள் தோல் மேல கை வைக்க அவள் கையை தட்டிவிட்டவள் இங்க பாருங்க ஏற்கனவே பிரியா கோவத்துல இருக்கா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு அப்படி பேசினேன் அதுக்காக நீங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என் கிட்ட வர வேண்டாம் பிரியா சொன்னதுதான் உண்மை எவ்வளவு தைரியம் தான் என் கிட்ட கேட்காம நீங்க தாலி கட்டிருப்பீங்க உங்களுக்கு பொண்ணுங்க என்ன கிள்ளுக்கிரியா போயிட்டாங்களா எங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குன்னு கொஞ்சம் கூட தோணலையா ஒருவேளை நான் வேற யாரையாவது காதலிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க என்று கேட்க வீரன் தலை குனிந்து நிற்க பெருமூச்சு விட்டச்சாறு திரும்பி நடக்க போக அவள் கைகளை பிடித்தவன் இங்க பாருடி காணம்பாடி நீ யாரையும் காதலிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஊர்ல என்ன நடந்தாலும் என்னோட காதுக்கு வராம இருக்காது ஓ அவ்வளோ தெரிஞ்சவருக்கு எங்க அண்ணனும் உங்க தங்கச்சியும் காதலிச்சது தெரியாதா ஆகும் சண்டியரே என்று நகலாக சிரிக்க ம் அது தெரிஞ்சதுனாலதான் அவளுக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன் ஆனா உங்க அண்ணன் இப்படி பண்ணி வச்சிருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும் தப்பு செஞ்சது எல்லாம் உங்க அண்ணன் என்கிட்ட கோவப்படுற அப்ப நீங்க எதுவும் பண்ணலையா நானும் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்றீங்களா சண்டியரே என்று அவனை நோக்கி கை நீட்டி பேச என்னடி என்ன பேசினாலும் எகத்தாலமா பேசுற தப்பு பண்ணிட்டோன்னு கொஞ்சம் இறங்கி போனா ஓவரா துள்ற என்னடி பண்ண முடியும் உன்னால உன் கழுத்துல காலி கட்டுனது கட்டுனதுதான் என் கூட ஒழுங்கா வந்து குடும்பம் நடத்து என்ன சண்டியரே மிரட்டி குடும்பம் நடத்த பாக்குறீங்களா இப்போ சொல்றேன் கேட்டுக்கங்க நானும் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன் எங்க வீட்டுல தான் இருப்பேன் குடும்பம் நடத்துவாராம்ல குடும்பம் உங்க வீட்டுக்கு நான் வராம எப்படி குடும்பம் நடத்துவீங்கன்னு பாக்குறேன் என்று சொல்ல அவள் கையை பிடித்து பின்னால் முறுக்கியவன் இந்த ஊர்ல என் முன்னாடி நின்னு பேசவே பயப்படுவான் நீ கை நீட்டி பேசுதியா என்ன இங்க பாரு உன்னை எப்படி பணிய வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன தாண்டி போய் பாருடி உங்க வீட்டுக்கு ஆ விடுங்க கை வலிக்குது என்று தீரன் முறுக்கிய கையை விளக்க பாருக்க வேகமா பிடிச்சா உடஞ்சற மாதிரி ஒரு கையும் காலையை வச்சுக்கிட்டு என்கிட்டே ஆட்டம் காட்டுறியா தீரன் அவள் காது பக்கத்தில் செஞ்சு சும்மா நல்லா நல்லாத்தான் இருக்க சம்ம சைசா என் கூட தாக்கு பிடிப்பியா முடியுமாடி என்று அவள் இடைய்கில்ல யோ சண்டியரே இப்படி எல்லாம் பயம் காட்டினா பயந்துருவேணா அசிங்கமா பேசுற என்று சாருவுக்கு தீரன் இப்படி பேசவும் விளைவிழத்து போனது அவன் என்ன அர்த்தத்தில் சொல்கிறான் என்று தெரிந்தவுடன் நெளிந்து கொண்டே அவனை விட்டு விலக பார்க்க இங்க பாரு காணம்பாடி ராத்திரி நம்ம ரெண்டு பேருக்கும் முதலிரவு நான் உன் மேல சாயிறேன் உன்னால தாங்க முடிஞ்சதான் நீ ஆள் தாண்டி ஒத்துக்கிறேன் என்று அவர் தோலோடு கட்டி கொள்ள விடுங்க சண்டியரே ஆட்கள் வந்து போற இடத்துல என்ன பண்றீங்க உங்க தங்கச்சி இப்படி இருக்கும்போது முதலிரவு ரொம்ப முக்கியம் என் பக்கத்துல வந்து பாருங்க அப்புறம் இந்த சாறு யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படியா இன்னைக்கு ராத்திரி உன்னை வேட்டையாடுறேன் நீ என்ன பண்ணிடுற நானும் ரெடி ஃபார் என்று அவள் கண்ணத்தில் இல்ல சாரு முறைத்துக்கொண்டே அவனை தள்ளி கொண்டு செல்ல பார்க்க தீரன் அவளை வம்படியாக எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த கோவிலில் நெற்றியில் போட்டு வைத்து விட்டவன் இன்னி இந்த நெத்தியில பொட்டு இல்லாம உன்னை பார்க்க கூடாது என் பேர சொல்லி வை அப்பதான் எனக்கு ஆயிசு கெட்டி புரிஞ்சுதா என்று கண்களை சிமிட்ட ம் நடந்ததே ஒரு பொம்மை கல்யாணம் இதுல பொட்டு வேற என்று முகத்தை நொடித்து கொள்ள பொம்மை கல்யாணமோ உண்மை கல்யாணமோ இனி நீதான் எனக்கு ஒரே பொண்டாட்டி ஓன் தான் ஒரே என்று மீண்டும் முதலிரவிலேயே வந்து நிற்க எப்பா சண்டியரே எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பா உங்களுக்கு ஆசை அதிகம் தான் விடுங்க இப்ப பிரியாவுக்கு மருந்து கொடுக்குற நேரம் பிரியா வரை எங்க அண்ணனை கந்தல் துணியாக்கி வச்சிருப்பா என்னதான் அப்படி அண்ணனுக்கு தங்கச்சிக்கு கோவம் வருதோ தெரியல ஓ எங்களுக்கு மட்டும்தான் கோவம் வருதா உங்களுக்கு வராதோ நீங்க எதனாடி பிரச்சனைக்கெல்லாம் காரணம் எங்களை குறை சொல்றீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இடத்த காலி பண்ணு சரவணன் அவன் பொண்டாட்டிய பாத்துக்குவான் நீ என்ன பாத்துக்கோ உனக்கு சாமந்தி பிடிக்குமா இல்ல மல்லிகைப்பூ பிடிக்குமாடி எதுக்கு ஆஹ் ராத்திரி வைக்கிறதுக்கு எதுக்கு இப்ப இதே கேட்கிறான் என்று அவனை நிமிர்ந்து பார்க்க அவள் பக்கம் குனிந்தவன் அதான் சொன்னனே முதலரவு கொண்டாடன்னு சொல்லிட்டா வாங்கிட்டு வர வசதியா இருக்கும் என்றதும் அவள் திரு வெஞ்சும் ஒழிக்க அவள் கன்னத்தை கிள்ளி உதட்டில் வைத்து முத்தம் கொடுத்தவன் உனக்கு தெரியலையா சரடி பட்டுக்குட்டி தலையில வைக்க மல்லிகைப்பூ கமகமன்னு பத்து மூலம் கட்டுல போட பன்னீர் ரோஜா வாங்கிட்டு வரேன் சச்சா வேண்டா ரோஜா முள் இருக்கும் அதுக்கு பிறகு குத்தி ரத்தம் வந்து உம் ஏற்கனவே நான் வேற நிறைய பண்ணுவேன் இதுல வேற உனக்கு வலி எடுக்கும் இதுல பூவும் குத்துச்சுன்னா உனக்கு கஷ்டம் இல்ல அதனால வலிக்காத மாதிரி எல்லாத்தையும் ஒரு கலவையா வாங்கி பெட்ல போட்டு வைக்கிறேன் நீ என்ன செய்யற காஞ்சிபுரம் பட்டுத்தி தலை நிறைய பூ வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே சொம்பு நிறைய பால் கொண்டு வருவியா கால்ல விழுறதும் விழாதும் ஓயிச்சிட்டோம் அதுக்கெல்லாம் கம்பல் பண்ண மாட்டேன் அம்மாடி சண்டே ஒரு மார்க்கமா தான் பேசுறாரு ரொம்ப தான் ஆசை என்று ஓடியே விட்டாள் சாரு பலமாக சிரித்தவன் அடியை காணம்பாடி இத்தனை நாள் நீ கிடைப்பியா மாட்டியான்னு தெரியாம மனசுக்குள்ளே உன காதலிச்சுட்டு இருந்தேன்டி உங்க அண்ணன் மடைய செஞ்சு வச்ச வேலையால தானா வந்து வலையில விழுந்துட்டடி வானம்பாடி இனி உன் கூட டூயட் சாங் மட்டும்தான் என்று சிரித்து கொண்டே அவள் பெண்ணாடி செஞ்சான் ஆக மொத்தத்தில் இவன் ஒரு பக்கம் சாருவை காதலித்திருக்கிறான் பிரியா ஒரு பக்கத்தில் சரவணனை காதலித்திருக்கிறாள் திருட்டுத்தனமாக யாருக்கும் தெரியாமல் காதலில் விழுந்து இப்போது திருமணமும் முடிந்துவிட்டது ஆனால் வாழ்க்கையை சீர் செய்வதுதான் இனி இருக்கும் அத்தியாயம் பன்னிரண்டு சாரோ ஒரு பக்கத்தில் தீரன் வீட்டுக்கு கூட்டி கொண்டு சென்று முதலிரவு கொண்டாடி விடுவானோ என்று பயத்தில் சுற்ற பிரியா எல்லாரும் சேர்ந்து சரவணன் கூட வாளி என்று அனுப்பி விடுவார்களோ என்று பயத்தில் இருக்க அவர்கள் நினைத்ததுதான் நடந்தது என்ன மூன்று நாள் தாமதமாக இரண்டு நாட்களாக சரவணனும் தீரனும் வீட்டில் விடாப்படியாக நின்று கொண்டனர் வீட்டு பெரியவர்கள் எதிரி வீட்டு பெண்ணை கூட்டி கொண்டு உள்ளே வரக்கூடாது என்று சண்டை போட சரவணன் நான் அவளை காதலிக்கிறேன் கல்யாணம் கட்டிக்கிட்டேன் உங்களுக்காகலாம் அவளை நடுத்தரில் நிக்க வைக்க முடியாது உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவ தான் என்னோட பொண்டாட்டி அவ இல்லாம உங்க கூட என்னால இருக்க முடியாது அவளை நம்ம குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சு சந்தோஷத்தோட ஏத்துக்கிட்டா நல்லது இல்ல அவளை ஏத்துக்க மாட்டோம்னு அடம் பிடிச்சா நானும் அவ கூட தனியா போயிடுறேன் உங்களுக்கு உங்களோட தான் பெருசு என்று வெல்பூட்டாக நிற்க ஒரு ஆண் பிள்ளை இப்படி எதிர்த்து நின்று பேசவும் ஒன்னிஷம் போல் எதுவும் செய் செய்வனா என்று விட எப்பா இப்படியோ சம்மதிக்க வச்சாச்சு இவங்கள கூட சமாளிச்சிடலாம் ஆனா என் தான் கஷ்டம் அவ இனி என்னெல்லாம் பண்ண போறாளோ ஏற்கனவே ரெண்டு நாள் முகத்தை கூட பார்க்காம திரும்பிக்கிட்டு இருக்கா அது சரி தப்பு பண்ணிருக்கேன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுவாளா குரங்கு பல்ட்டி அடிச்சாதான் முடியும் போல என்று புலம்பிக்கொண்டே ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றான் சரவணன் இரண்டு நாட்களாக இரவு பெரியாவுக்கு எல்லாவற்றையும் செய்வான் அவள் மறுக்க மறுக்க அவளை தூக்கி கொண்டு போய் பாத்ரூமில் விடுபவன் அவள் தேவை முடிந்ததும் அதே போல் தூக்கி கொண்டு வந்து விட அவன் முகத்தை பார்க்காமல் கண்ணை மூடி படுத்துக் கொள்வாள் இவன் ஏதாவது அவளிடம் பேசிக்கொண்டே இருப்பான் ஆயிரம் முறை மன்னிப்பும் கேட்பான் தீரன் தன் வீட்டில் சாருவை கூட்டிக் கொண்டு போக முதலில் மறுத்த சூரிய நாராயணன் அப்பா சொல்றதை கேளுங்க இனி நம்ம பொண்ணு அங்க வாழ போறா இப்படி எவ்வளவு நாள் தான் இருக்க முடியும் பிள்ளை மாதிரி சண்டையெல்லாம் இருக்கு விடுங்கப்பா தன்னிடம் பேசவும் தீரன் தன் அந்த பெரிய மனிதர் தலை குனிந்து சரிடா நடப்பதிலே நடக்கட்டும் உன் மனைவியை கூட்டிட்டு உள்ளவா என்று அவர் சம்மதம் தெரிவித்தவுடன் சாருவை கூட்டிக் கொண்டு வந்து தன் அண்ணனிடம் விட்டவன் மா பிரியாவுக்கு சரியாகிற வரைக்கும் நான் சரவணனுக்கு துணையா இருக்கணும் நீங்க உங்க மருமகளுக்கு எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லி கொடுங்க என்று சொல்ல ஆ நல்ல கதையா இருக்கு அதெல்லாம் முடியாதுடா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க பொண்ணு வேணுனா ரோபோட் மாதிரி கட்டி வைக்கணும் அவளுக்கு என்ன தேவையோ இஷ்டமோ நீ தாண்டா புரிஞ்சு நடந்துக்கணும் எங்க காலத்துல தான் ஆம்பளைங்களை பார்த்து பேசவே பயப்படுவோம் நீங்களும் அப்படி இருக்காதீங்கடா பொண்டாட்டிய வெறும் பொம்மை மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க அவளும் ஒரு உணர்வுள்ள மனுஷி அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன தேவைன்னு அவள் கூட பேசி விருப்பத்தை நிறைவேத்துங்க இது வரைக்கும் உங்க அப்பா கிட்ட திறந்து ஒரு மல்லிப்பு கூட நான் கேட்டுக்க மாட்டேன் என்னோட வாழ்க்கை தான் இப்படியே முடிஞ்சு போச்சு எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குன்னே அந்த மனுஷனுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது என்று கண்களைத் துடைத்துக்கொள்ள கொள்ள அந்த பக்கமாக சென்ற சூரிய நாராயணன் காதுகளில் இது விழ சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டார் விலை மதிப்பான பட்டுப்புடவையும் கிலோ கணக்கில் தங்கமும் வாரி கொடுத்திருக்கிறார் ஆனால் ஒரு நாள் கூட உனக்கு என்ன வேண்டும் எது பிடித்திருக்கிறது என்று ஆசையாக கேட்டது கிடையாது அவ்வளவு என் ஒரு கோவிலுக்கு கூட கூட்டி சென்றது கிடையாது பெண் என்றால் தன் குழந்தைகளை பெற்றெடுக்கும் மெஷின் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வீட்டில் கிடக்க வேண்டும் என்றுதான் இன்னும் சில கிராமத்து ஆண்கள் இறக்கின்றார்கள் அவர்களுக்கும் இதயம் இருக்கிறது ஒரு அழகான மனம் இருக்கிறது விருப்பம் இருக்கிறது வெறுப்பு இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து கூட பார்ப்பதில்லை இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவர் மனதில் தன் மனையாளின் இயக்கம் புரிய இனிமேலாவது தன் மனைவியை அவள் விருப்பப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் பிரியா ஆஸ்பத்திரியிலிருந்து வந்த பிறகு அவளை அவள் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு பிள்ளைகளின் வாழ்க்கையை சரி செய்துவிட்டு தன் மனைவியோடு அவளுக்கு பிடித்த மாறி தன் காலத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று காலம் கடந்தாலும் ஒரு தெளிவான முடிவை எடுத்தார் சூரிய நாராயணன் தன் தாயின் இயக்கங்களை புரிந்து கொண்டவன் நீங்க தான் அப்பா கிட்ட பேசவே பயப்படுறீங்க ஆனா அவங்க மருமக பேசி பேசி என்ன ஓட விட்டுருவா அடாபடி தெரியுமா அதனால உங்களுக்கு அவளை பத்தி கவலையே வேண்டாம் என் ரவுசர் உருவினாலும் அவளுக்கு தேவையானதை போய்டுவா போயிடுவா அப்படித்தானடி என்றுருவிடம் கேட்க அமைதியா இருந்தா இந்த மாதிரி சமாளிக்க முடியாது கேட்காமல் அதானா இன்னும் அத பத்தி பேசன்னு நினைச்சேன் அம்மா பக்கத்துல இருக்கும்போது பேச்சப்பாரு என்று சாரு முகத்தை திருப்பி கொள்ள இவர்களை பார்த்து கொண்டிருந்த தீரனின் தாய் ரேவதிக்கு திருப்தியாக இருந்தது ஏதோ வெறுப்பு பழி உணர்வு திருமணம் செய்து கொண்டு தன் வாழ்க்கை கெடுத்து விடுவார்களோ என்று நினைத்திருக்க இவர்களில் இந்த அந்யோன்யமான பேச்சை இருவரும் சீக்கிரம் புரிந்து கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் என்று மூத்த பெண்மணியாக திருப்தி அடைந்தார் மூன்று நாட்கள் கழித்து பிரியாவை செய்து செய்துவிட அவளோ ஆப்பிள் வெட்டும் கத்தியை கையில் பிடித்துக் கொண்டு இவன் கூட அவங்க வீட்டுக்கு போக சொன்னா இந்த கத்தியாலே வெட்டிக்கிட்டு இந்த இடத்தை செத்துருவேன் என்று மிரட்டினார் எல்லோரும் அப்படியே திகைத்து நின்றனர் கோபம் குறைந்து சரவணனை ஏற்றுக்கொள்வாளா பிரியா அத்தியாயம் பதிமூன்று பிரியா சரவணன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அவனோடு வாழ சொன்னா செத்துடுவேன் என்று கையில் கத்தியோடு கத்தி கொண்டிருக்க சரவணனுக்கு அவமானமாக இருந்தது எப்படி தன்னை காதல் செய்தவள் தன் கேட்டதும் தன் பெண்மையை கொடுத்தவள் இப்போது அவள் வாயிலே நீ வேண்டாம் என்று சொல்லவும் மிகவும் மனம் உடைந்து அப்படியே தலையை குனிந்து நின்று கொள்ள அவள் அசந்த நேரம் தீரன் கத்திய பிடுங்கி போட்டுவிட்டு கன்னத்தில் ஓங்கி அரைந்தான் உன நான் ரொம்ப தைரியசாலி நினைச்சேன் இப்படி ஒரு கோலையா இருப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கல ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த அடியை உனக்கு போட்டிருக்கணும் ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன் உனக்கு சரவணன் மேலே போவோன்னா அவன் சட்டையை பிடிச்சி ஏண்டா என்னை ஏமாத்தன்னு சண்டை போடு இல்லையா அவனை அடிச்சு கேட்டுருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி கோலத்தனமா உன்னையும் மாச்சிக்க முடிவு பண்ணியிருக்க இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா தப்பு பண்ணாதே மனுஷனே கிடையாது அவன் அவன் தகுதிக்கு ஏற்ப தப்பு பண்ணிட்டு தான் இருக்கான் மன்னிப்பு கேட்குறான்ல கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ பிரியா இப்போ நீ மட்டும் தனியால் கிடையாது உன் வயிற்றுல குழந்தை வளருது அந்த குழந்தைக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்ததாக ஆகணும்

என்று ஆளாளுக்கு அவளுக்கு சப்போர்ட் செய்ய வேறு வழி இல்லாமல் சரவணன் வீட்டுக்குள் கால் எடுத்து வைத்தால் மருமகளாக யாரையும் கண்டுகொள்ளாமல் தனக்கு கொடுத்த அறைக்குள் சென்று கதவை பூட்டி கொள்ள சரவணன் தான் தவித்து போனான் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாதவள் இப்படி பண்ணுகிறாளே பெரியவர்களை கூட மதிக்காமல் அவள் பாட்டுக்கு சென்றுவிட எதுவும் செய்ய முடியாத நிலையில் சரவணன் நின்றான் சந்திரன் நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கைதானே நீயே பார்த்துக்கொள் அவள் உன் மனைவி என்று ஒரே போடாக போட்டுவிட்டார் சரவணன் பாவமாக அவள் பெண்ணாடியே செஞ்சு கதவை தட்ட வேகமாக வந்து திறந்த பிரியா என நிம்மதியாவும் இருக்க விட மாட்டியா எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும் தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாத என்று உள்ளே போய் படுத்துக் கொள்ள பிரியா பிளீஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் நடக்குற பிரச்சனை எதுவும் வெளியே தெரியாதுடி சொல்ல வேண்டிதானே அவளை ஏமாத்தி வயிற்றுல பிள்ளை கொடுத்துட்டேன்னு சொல்லு உன் பெத்தவங்களுக்கு குழு குழுன்னு இருக்குமே திருப்பி திருப்பி அதே சொல்லாத பிரியா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேனே இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணும்னு சொல்லு செய்யறேன் சரியா சரியா என்று கோபமாக கேட்டவள் நான் சாக கடந்த மாதிரி நீயும் சாக கடை நான் விஷம் குடிச்சிட்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாதிரி நீயும் கடை உன்னை நம்புறேன் பச்சை துரோகம் பண்ணிட்டு எப்படி உன்னால என் கண்ணு முன்னாடி நிக்க முடியுது வெளியே போடா உன் மூஞ்சியை பார்க்கவே அருவறுப்பா இருக்கு என்று முகத்தை திருப்பி கொள்ள செத்து என்று வெறுப்பின் உச்சத்தில் நின்று கத்துகிற அவளிடம் என்ன சொன்னால் இவனை நம்புவாள் வேகமாக வெளியே சென்றவன் என்றுமில்லாத திருநாளாக இன்று பார் சென்று மூச்சு முட்ட தன் மனதின் பாரம் குறைய கொடுத்து விட்டவன் தள்ளாடியபடியே வீட்டுக்கு வந்தான் பிரியா அப்போதுதான் இரவு உணவை கொஞ்சமாக கொறித்துவிட்டு படுக்கையில் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள் என்னதான் இருந்தாலும் அவள் ஆசையாக காதலித்து சரவணன் ஆயிற்றே தன் போய் செத்துப்போயின்றி அவனை சொல்லிவிட்டோமே ஏதாவது ஆகிடுமோ என்ற கலக்கத்தில் மணியை பார்த்து கொண்டிருந்தாள் மணி இரவு பன்னிரண்டை கடந்திருந்தது வீட்டில் அனைவரும் விட்டனர் இன்னும் சரவணனை காணவில்லை நாம் சொன்னதால் ஏதாவது தப்பான முடிவு எடுத்து விடுவானோ அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் அவனுக்கு ஆம்பளை கெத்திருக்கும் தற்கொலை பண்ணிக்கிட்டா பிறகு எல்லாரும் தப்பா பேசுவாங்க சோ பண்ண மாட்டான் எங்க போயிருப்பான் எதுக்கு இவ்வளவு ஆகுது என்று யோசித்துக் கொண்டிருக்க கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு பிரியா படுக்கை அறையிலிருந்து திரும்பி பார்க்க சரணன் கண்கள் சிவந்து போய் தள்ளாடியபடியே உள்ளே நுழைய அவன் நடையின் தடுமாற்றத்திலேயே அவன் கொடுத்திருக்கிறான் என்று பெரியாவுக்கு தெரிந்துவிட இந்த பழக்கம் வேற இருக்குதா அவனுக்கு இல்ல இன்று வந்து பொது பழக்கமா நம்ம தானோ என்று வருந்த அடுத்த நிமிஷமே அவன் தப்பு செஞ்சிருக்கான் அதுக்கா கொஞ்சம் திட்டுனா வாங்க மாட்டானா இப்படி குடிச்சிட்டு வருவானா இவனுக்கு வருத்தம் வந்தா குடிக்கிறான் அதே பொம்பளைங்க நமக்கு வருத்தம் வந்து குடிச்சா இந்த உலகம் ஒத்துக்குமா என்று யோசித்துக் கொண்டிருக்க சரவணன் பிரியா பக்கத்தில் வந்து அவள் படித்து தன் விரல்களால் இழுத்தவன் ஏதோ தப்பு செஞ்சுட்டேன்னு போனா போட்டுன்னு கால்ல விழாத குறையா கெஞ்சுனா என்னடி ரொம்ப என்னை ஓட விடுற நான் காலேஜில் படிக்கும்போதே ஆ என்னை பொண்ணுங்க என் பின்னாடி சுற்றி வந்தாள்கடி ஒருத்திக்கிட்ட கூட நான் பிடி கொடுக்கல தெரிக்க விடுவேன் அது உங்கள் அண்ணனுக்கே தெரியும் அப்படிப்பட்டேன்னா உன்கிட்ட விழுந்து கிடந்தேன்டி டோட்டலாக ஐயா ஃப்ளாட்டு உன் கூட தப்பாக இருக்குன்னு நினச்சிட்டு உன்னை கூட்டி போகலடி உன் கூட தனிமையில் இருக்க ஆசைப்பட்டு தான் கூட்டி போனேன் நீ அப்படி அரவர ட்ரெஸ்ஸில் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்ச உடனே சும்மா இருக்க சொன்னால் என்னால் எப்படி முடியும் ஆசை தாங்காமல் தொட்டுட்டேன்டி அப்போ கூட உங்ககிட்ட சம்மதம் தானே கேட்டேன் என்னவோ வழுக்க டைமாக கதற கதிரை மாதிரி சொல்ற நாலு தடவை உன் கூட சேர்ந்தேனா அந்த நாலு தடவை சேர்ந்ததே நான் ஆயிரம் தடவை ரசிச்சிருக்கேன்டி தப்பு தாண்டி உன் அண்ணனுக்காக உன்கிட்ட அப்படி பேசின தப்பு தான் நீ என்கிட்ட ரெண்டு நாள் பேசாமல் இருந்திருந்தா நானே உன்னை தேடி ஓடி வந்திருப்பேன் நீ இல்லாமல் இருக்க முடியாது இங்கிருந்து உன்னை லவ் பண்ணுறேன்டி என்று தன் இதயத்தை தொட்டு காட்டியவன் தன் முகத்தை சட்டையில் துடைத்து கொண்டு இப்ப கூட உன்னை பார்த்தா என்னனாவோ தோணுதுடி என்று அவள் பக்கத்தில் போக அவளோ இங்க பாருங்க மாமா பக்கத்துல வராதீங்க குடிச்சிட்டு தள்ளி தள்ளிப்போங்க என்று பெண்ணால் நகர அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடம் நெருங்க அவள் மேலே அப்படியே சரிந்து அவளை தன்னோடு கட்டி கொண்டவன் அவள் கழுத்தில் முகம் புதைத்து முடியலடி பிரியா எனக்கு பிடிச்சபடி நீ என் இருந்து விலகி போனா என் உயிரே என் உடம்ப விட்டு போற மாதிரி இருக்கு பிரியா ஐ லவ் யூ சோ மச் என்ன மன்னிச்சுடி என்று மெய்யாகவே அவளிடம் மன்னிப்பு வேண்டினான் பிரியா அவனை விட்டு விலக நினைக்க கோபத்தில் அவளை வேகமாக பிடித்து தன் பக்கம் இழுக்க அவளின் புடவையை படித்து இழுத்து அவளை ஆலங்கனம் செய்ய ஆரம்பித்தான் விடுமாமா என்று அவள் முணங்க ஆண் பிடியிலிருந்து விலகி போக முடியாமல் இறுக்கமாக படித்து கொண்டான் அவளோடு படுக்கையில் சரிந்தான் சாரி பிரியா சாரி என்று சொல்லி சொல்லி அவள் உடல் முழுவதும் முத்தம் கொடுக்க அவளுக்குமே அவனுடைய இந்த அணைப்பு தேவைப்பட மனதால் பாதிக்கப்பட்டிருந்த பிரியாவும் அவன் விருப்பத்திற்கு ஏந்து கொடுக்க தனது தேடலை தங்கு தடையில்லாமல் அவளிடம் தொடர்ந்தான் சோர்ந்து போய் அவளை கட்டி கொண்டு படுத்தான் அவள் காதுகளில் பிரியா இல்லாம சரவணன் இல்லடி நீ ஒருவேளை செத்து போயிருந்தா உன் கூடவே நானும் வந்திருப்பேன் பிரியா என்ன போய் செத்து போ சொல்லிட்டேல உன்னோட விருப்பத்தை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் நீ ஆசையா கேட்டிருக்கேன் செய்ய வேண்டி உனக்காக என்றான் ஆனால் அதை கேட்கும் நிலையில் பிரியா இல்லை அவன் செய்த வேலையில் உடல் சோர்வில் தூங்கிவிட்டாள் அவள் கேட்டது அவன் மரணத்தை என்ன செய்வான் இந்த சரவணன்

ஒன்றும் தெரியாதவன் போல் கதவை தட்டினான் ரேவதி அவனுக்கு திருமணமான முதல் நாளே சாருவிடம் சொல்லிவிட்டார் இனி உன் புருஷனுக்கு என்ன தேவையோ அதை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்னுடைய எதிர்பார்க்க கூடாது அவன் எந்த நேரம் வந்தாலும் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு தேவையானதை செய்ய வேண்டியது உன் கடமை என்று மாமியாராக சொல்லிவிட இவளும் வழி இல்லாமல் சரி என்று தலையாட்டி வைத்தாள் இன்று சூரிய நாராயணன் சாப்பிட்டு முடித்ததும் தன் மனைவியை அருகில் உட்கார வைத்து அவருக்கு தேவையான உணவை தன் கையாலே வைக்க ரேவதி திகைத்து தன் கணவனை பார்க்க அவர் கைகள் மேலே தன் கைகளை ஆதுரமாக வைத்து உனக்குன்னு ஒரு தனி விருப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியாமலே போயிடுச்சுடி எனக்காகவே வாழ்ந்த உனக்கு நான் எப்பவும் எதுவுமே செய்யல இனிமேலாவது உனக்கு பிடிச்ச மாதிரி உன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்றேன் என்று சாப்பாட்டை எடுத்து வைக்க ரேவதிக்கு கண்கள் குளம் கட்ட அவர் மனது முழுவதும் பதினைந்து வயது சிறுமியாக குதூகளித்தது எத்தனை நாள் இதற்காக தன் கணவன் முகத்தை ஏக்கத்தோடு பார்த்திருப்பார் இன்றாவது நடக்கிறதே என்று சந்தோஷப்பட்டவர் இனி இருக்கும் சொற்ப காலமாவது இதே சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு சாப்பிட்டு முடித்ததும் அவரை ரேவதி அழைத்து கொண்டு சிறிது நேரம் வாக்கிங் செல்வதாக சொல்ல ரேவதிக்கு இன்னும் திகைப்பானது சிறுப்பிள்ளையாக தொல்லி குதித்து தன் கணவனோடு இருக்க போகும் அந்த தனிமை நேரத்திற்கு ஆசைப்பட்டு அவர் கைகளை கோர்த்து கொண்டு தோட்டத்தில் நடக்க ஆரம்பித்தார் இவர்களை பார்த்து கொண்டிருந்த சாருவுக்கு மனம் நிம்மதியாக இருந்தது நம்ம அப்பா கிட்ட இத பத்தி சொல்லணும் அவரும் அம்மாவை கொத்தடிமை மாதிரி தானே நடத்துகிறார் சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்டா கூட அத்தை எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி தான் அம்மாவுக்கும் ஆசை இருக்கும் நாளைக்கு நம்ம வீட்டுல பேசணும் என நினைத்து கொண்டு தலையை கவிழ்ந்து மேஜையில் படுத்து விட்டாள் வீரன் எப்போது வந்து சாப்பிடுவான் என்று தெரியாமல் விட இந்த கல்லன் எல்லா வேலையும் முடித்து விட்டு தன் அன்னையை தேடியவன் அவர்கள் தோட்டத்தில் சிறிது பேசிக்கொண்டே நடைபயிற்சி செய்ய தொந்தரவு செய்யாமல் சிரித்துக்கொண்டே கொண்டே உள்ளே வந்தவன் தன் மனைவி அழகாக சூரியகாந்தி பூவாய் சிரித்த முகத்தோடு படுத்து தூங்கி கொண்டிருக்க பூனை போல அவள் பக்கத்தில் நடந்து வந்தவன் அவள் தலைமையில் தன் கையை வைத்து தடவி கொடுத்தான் அவளை தொந்தரவு செய்யாமல் அவள் பக்கத்திலேயே உட்கார்ந்து தானே உணவு எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிக்க அவன் தட்டை உருட்டும் சத்தத்தில் சாரு வேகமாக எழும்பி என்ன சண்டியரே என் கையால சாப்பாடு கூட சாப்பிட பயமா இருக்கு போல என்று குத்தலாக சொல்ல எனக்கு என்னடி பயம் உன் கையால விஷத்தா கொடுத்தா கூட ஜூஸ் மாதிரி குடிப்பேன் ஐயோ பாவம் தூங்குனே உன எழுப்ப கூடாதுன்னு நானே போட்டு சாப்பிட்டா ரொம்ப தாண்டி வாய் நீண்டு போச்சு உனக்கு சாப்பாடு போடு என்று அதட்டெல்லாம் சொல்ல இவள் முடு கொண்டு உணவை எடுத்துக்கொண்டு மீண்டும் கிச்சனுக்கு செல்ல ஏடி ஒரு மனுஷன் வயிறு பசிக்குதுன்னு காட்டு கத்து கத்திட்டு கிடைக்க நீ சாப்பாட்டையெல்லாம் கிச்சனுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்க நான் சாப்பிடவா வேண்டாமாடி என்னதான் நினைச்சிட்டு இருக்க என்று இவன் கத்த யோ சண்டியரே எல்லாம் உனக்கு தப்பாதான் தான் தெரியும் நீ வர வரைக்கும் சோறு கொதிச்சுட்டே இருக்குமாக்கும் ஆறி போச்சு சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன் அதுக்குள்ள குழம்புல விழுந்த மீன் மாதிரி துள்ளுவார் என்று திட்டிக் கொண்டே செல்ல அடியே காணம்பாடி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ தாண்டி துள்ள போறேன் கிட்ட கத்தி சவடால் அடிக்காதிய சண்டியரே உங்களுக்கு எல்லாம் என்று அவனோடு சண்டை போட்டுக்கொண்டு உணவை சூடு பண்ணி எடுத்துக்கொண்டு சுட சுட அவனுக்கு தட்டில் வைக்க எடுத்து வாயில் வைக்க போனவன் சார்வை பார்த்து சாப்பிட்டியா என்று கேட்க அவள் எல்லா பக்கமும் தலையாட்ட உட்காரு என்று தன் பக்கத்தில் சேரை எழுத்து போட்டு உட்கார வைத்து தீரன் தன் கைகளால் அவளுக்கு அள்ளி கொடுக்க ஆரம்பிக்க சாரு மறுக்க தோன்றாமல் வாயை திறந்து வாங்கி கொண்டாள் அவள் வயிறு நிரம்பும் வரை கொடுத்தவன் அதே தட்டில் உணவை வைத்து சாப்பிட ஆரம்பிக்க அவனையே கன்னத்தில் கை வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் இவர் பழிவா கல்யாணம் கட்டின மாதிரி இல்லையே ஏதோ காதலிச்சு கல்யாணம் கட்டின மாதிரி இல்ல இருக்கு ஆனா இவர் பண்ற எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு என்று தீரனை பார்த்து கொண்டே யோசித்துக் கொண்டிருக்க சாப்பிட்டு கொண்டிருந்த தீரனுக்கு புற ஏற சாறு வேகமாக எழுந்து அவன் தலையில் தட்டி கொடுக்க அவள் கை மேல் கை வைத்து அழுத்திய தீரன் அப்படியே அவள் வயிற்றோடு தன் முகத்தை புதைத்துக் கொண்டான் முகம் பார்க்க சாறு உதட்டை கழித்து அவனை பார்க்க இனி எங்கே அவனுக்கு சாப்பாடு இறங்கும் அப்படியே தட்டில் கையை கழுவிவிட்டு அவளை கைகளில் தூக்கி கொண்டு தன் அறைக்கு கொண்டு சென்று கதவை திறக்க அறையில் அலங்காரத்தில் சாறு விவரம் தெரிந்து கொள்ள சண்டீர் இன்னைக்கு சொன்னது போலயே சாதிச்சிடுவார் போலயே என்று வெக்கம் கொண்டு அவனிடம் இருந்து விலகி கீழே குதிக்க இருவரும் ஒன்றாக சேர்ந்து தங்கள் அறையில் கால் வைத்து அந்த வழித்தடத்தில் கட்டிலுக்கு சென்றனர் கட்டிலில் கட்டிலிருந்த மலர்களாலான வார்த்தைகளை படித்த சாரு கண்கள் மலர தீரன் முகத்தை எட்டி பார்க்க நீ என்னைக்கு சமைஞ்சியோ அன்னைல இருந்து உன்னை காதலிக்கிறேன் நீ பெரிய மனுஷன் உடனே உங்க வீட்டுல ஒரு ஓரத்துல கூரை கட்டி வச்சிருந்தாங்க என்னோட ரூம்ல இருந்து பார்த்தா நீ இருக்கிறது நல்லா தெரியும் நீ அங்க இருந்து பத்து நாளும் என்னோட நேரப்போக்கே உன்னை பாக்குறதுதான் நீ செய்யற ஒவ்வொரு விளையாட்டையும் ரசிக்கிறது தான் கொஞ்ச நாளா நீ என்னை கிண்டல் பண்ணும்போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்தடங்குண்டி கோட்டிக்காரி ஒரு தடவை கூட உன்னோட முகத்தை காட்டவே இல்லை உனக்கு தெரியுமா காலையில நீ எப்ப அந்த இடத்துக்கு வருவேன்னு தெரிஞ்சுதான் திண்ணையில வந்து நிப்பேன் என் செல்லத்தை பார்க்க என்ன பார்க்க தான் வந்து நின்னீங்களா நான் கூட எங்க வீட்டு வேலக்காரியை பார்க்க தான் நீங்க வாரீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன் என்று சிரிக்க போடி எல்லாம் உன்னால வந்தது நான் ஒன்ன ஊத்து ஊத்து பாக்க அந்த வேலைக்காரி அவளைத்தான் பாக்குறேன்னு நினைச்சிட்டு ஒரு நாள் மில்லுக்கு வந்திருந்தா என்னதான் உங்க மில்லுக்கா ஆமா எனக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டா நான் அப்படியே ஆடி போயிட்டேன் எதுக்கு ஒன்னா கல்யாணம் பண்ணணும்னு கேட்டேன் நீங்க தானே என்னை ரசிச்சு ரசிச்சு பார்த்தீங்க அப்போ என் மேல உங்களுக்கு ஆசை தானன்னு கேட்டா நான் கும்புடு போட்டு அம்மா தாயே உன்ன பார்க்கல உங்க வீட்டுல ஒரு காணம்பாடி பாட்டு பாடி என்னை உசு பேத்தி விடும் அவளை பார்க்க தாங்க வெயிட் பண்ணேன்னு சொல்லி அவ கல்யாணத்துக்கு லம்பா பணம் கொடுத்து சரி கட்டிட்டேன் தெரியுமா என்று சோகமாக சொல்ல சாரு விழுந்து விழுந்து சிரித்தாள் சாருவின் சிரிப்பில் மயங்கியவன் அவளை இறுக்கமாக கட்டி கொள்ள விடுங்க சண்டியரே இப்பதான் பேசி பழகுறோம் நல்ல ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்ச பிறகு மத்ததெல்லாம் தூங்குங்க இன்று அவனை விட்டு கட்டிலில் போய் படுக்க எது நீ தூங்கவாடி இவ்வளவு பண்ணி வச்சேன் உங்களை யாரும் ஏன் கிட்ட கேட்காம வாங்க சொன்னது பேசாம படுங்க சண்டியரே தூக்க வருது என்று சாரு கண்களை மூடிக்கொள்ள பூ வேஸ்டா போச்சே என்ற ரேஞ்சில் தீரன் மொழித்தான் பூ விக்கிற வழியில வேஸ்டா போச்சே கோபால் அத்தியாயம் பதினைந்து

தவித்து போய் அவள் வெட்டு விட்டு சென்ற இடத்தில் நின்று கொண்டிருந்தான் காணம்பாடி எவ்வளவு ஆசையா வந்தேன் இப்படி எல்லாத்தையும் பாவி மக இதுக்குதான் கல்யாணம் கட்ட கூடாது காட்டு மைன அவள் கல்யாணம் முடிச்சிருந்தா வாடின்னு கூப்பிட்ட உடனே வெக்கப்பட்டுட்டே வந்து எனக்கு அவளை கொடுத்துருப்பா நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ ம் இப்ப என்ன கெட்டு போச்சு ஓ வீட்டு வேலைக்கார இன்னொருத்தி கூட என் மேலதான் கண்ணு பேசாம அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாமா பண்ணிட வேண்டிதான் நீ உனக்கு விருப்பப்பட்ட நேரம் சரின்னு சொல்லு நான் அப்படியே கூட கில்மா என்று அவளுக்கு கேட்கும் குரலில் சொல்ல அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்போம் என்று கண்களை மூடி படுத்து கிடந்த சாரு அவன் பேசியதை கேட்டவுடன் பலூனில் அடைக்கப்பட்ட காற்று போல கோபம் வந்து அவள் இதயத்தை நிறைக்க சண்டியருக்கு நான் மட்டும் போதாதான் என் வீட்டு வேலை காரியம் வேணுமா எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்கிட்ட இதை சொல்லுவாரு என்று கோபம் கொண்டு எழும்பியவள் உட்கார்ந்து முறைத்துக் கொண்டே தீரனை பார்க்க அவன் தன் அலமாரியை திணந்து ஒவ்வொரு சட்டையா போட்டு பார்த்து கொண்டிருந்தான் எதுக்கு என்பது போல் சார் அவனை பார்க்க ஒன்றும் இல்லடி உனக்கா கம்பெனி ஷர்ட் எல்லாம் வாங்கி போட்டேன் ஆனா உன் வீட்டு வேலைக்காரிக்கு பட்டு சட்டை தான் பிடிக்குமா பேச்சு வாக்குல கேள்விப்பட்டேன் அதான் பட்டு சட்டையும் ஜவ்வாதும் போட்டுக்கிட்டு மைனர் போல போக போறேன் பிறகண்ணா இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக எங்களுக்கு ஒரே ஜாலிதான் சண்டியரே இப்படி சொன்ன உடனே நான் கோவப்பட்டு அப்படியே உங்க மேல பாஞ்சிருவேன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் இந்த சாரு கிட்ட நடக்காது தான் பாருங்களேன் ராத்திரியான பக்கத்து ராமசாமி அவ வீட்டுக்கு வந்துட்டு போறாராம் எனக்கும் காத்து வாக்குல பேச்சு வந்தது எப்படி ராமசாமிய தள்ளி படுக்க சொல்லிட்டு வரைக்கும் வெளியே காத்திருந்துட்டு அவர் போனது நீங்க போவீங்களா என்று ஒவ்வொன்றா கேட்க அடியே இன்னடி படிச்சவன் நினைச்சா எப்படி இல்லாம உன் மூளை போகுது அசிங்கமா பேசாதரி என்று அவள் தலையில் ஒரு கொட்டு வைக்க அவன் கைகளை பிடித்து கொண்டு அப்ப நீங்க மட்டும் நான் கூட போய் படுக்கிறேன்னு சொல்லலாமா ஆனா அதையே நான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொன்னா கோவம் வருதா நானும் சரி உங்களை கொஞ்சம் கோவப்படுத்தி பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு எதமா செய்யலாம்னு நினைச்சேன் நீங்க உங்க வாயாலே கெடுத்துக்கிட்டீங்க இனி ஒரு மாசத்துக்கு பக்கத்துல வரக்கூடாது என்று அவள் படுத்து கொள்ள தவளை தன் வாயாலே கெடும் என்ற பல இதுவரை ஏற்றில் தான் படித்திருந்தான் தான் அதை வாழ்க்கையில் பார்க்கிறான் தன் தலையில் கை வைத்து அவள் பக்கத்திலேயே அமர்ந்தவன் அவள் உள்ளங்காலை தன் விரல்களால் சுரண்டி சும்மா உன்னை உசுப்பேத்து பார்க்கறதுக்காண்டி சொன்னேன்டி ரொம்ப ஆசையா எனக்கு வந்தேன் காணம்பாடி கொஞ்சமே கொஞ்சம் கரனை காட்டுடி ராத்திரி மட்டும் நம்ம தளர்த்தி வச்சுக்கலாமா காலையில விட்ட சண்டையை தொடரலாம் மல்லிகைப்பூ வேற வெள்ள ஜாஸ்திடி உனக்காக கடைக்கடையா ஏறி வாங்கிட்டு வந்தேன் பூ வேஸ்டா போயிடும் கண்ணம்மா வாடா குட்டி என்று கொஞ்சம் எந்த மனைவிக்கு இப்படி தன் புருஷன் தன்னை கொஞ்ச நாள் பிடிக்காது கண்களை மூடி அசைவு இல்லாமல் சிரிக்க அவள் சிரிப்பில் அவள் உடல் அசைந்தது அவன் கை மூலமாக அதை உணர

அவள் சோர்ந்து போகும் நேரமெல்லாம் முத்தத்தாள் அவளுக்கு தெம்பூட்டி தன் வேகத்தை கூட்டி ஆயக்கலைகள் எத்தனை உண்டோ அத்தனையும் அவளிடம் ஒற்றை நாளில் முடித்துவிட எண்ணியவன் இரவு சந்திரன் போய் காலை சூரியன் வரும் வரை தேடலை தன் மனைவியிடம் தொடர்ந்து நடத்தி தாம்பத்திய வாழ்க்கையில் அடி எடுத்து வைத்தான் இங்கு சரவணன் இரவெல்லாம் விட்டு அவளோடு கூடிய கூடலில் அயர்ந்து தூங்கி காலை கண்களை கசக்கிவிட்டு பார்க்க அவன் மனைவி பிரியா கொளித்து

மாமா என்று அலறியவள் அதே இடத்தில் மயங்கி சரிந்தாள் அத்தியாயம் பதினாறு அடுத்த ஒரு மணி நேரத்தில் செங்கோட்டை மருத்துவமனை இரண்டு வீட்டு நபர்களின் வருகையும் சலசலப்பும் என்று பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது நேற்று இரவு சரவணன் வீட்டுக்கு வரும் வழியில் ஒரு லாரியின் மீது மோதி ஆக்சிடென்ட் ஆகிவிட்டதாகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் செங்கோட்டை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பதாகவும் போன் வர அதை கேட்ட பிரியா மாமா என்று அலறி கீழே சரியா சந்திரன் போனில் பேசிக்கொண்டே உள்ளே வந்தவர் ஹாலில் பிரியா மயங்கி பதறி போய் பக்கத்தில் வந்து அவள் முகத்தில் அவளை எழுப்பி உட்கார வைத்து அம்மாடி இனமாச்சு என்று அவளிடம் பரிவாக கேட்க அவளோ அழுது கொண்டே மாமா மாமா என்று மீண்டும் மீண்டும் அதையே சொல்ல என்ன என்று குழம்பியவர் யோசித்துக் கொண்டிருக்க அவரின் போனுக்கு அடுத்த விஷயம் சொல்லப்பட பிரியா இப்போது இருக்கும் நிலைமையில் அவளை பதட்டப்படுத்துவது நல்லதல்ல என்று நினைத்தவர் அவளிடம் ஆதரவாக ஒண்ணு இருக்காது பிரியா சின்ன தான் இருக்கும் பயப்பட இல்லைன்னு சொல்றாங்க நீ வீட்டுல இரு நான் போய் வரேன் என்று சொல்ல மாமா போங்க நான் தான் சும்மா சொல்லி என்னனவோ ஆயி போச்சு என்று அழ அத விதி போல இருக்கு அதுக்கு நீ என்ன தாய் செய்ய முடியும் சரி முகத்தை கழுவிட்டு வா என்று அவளை செயல்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு வர தீரன் முன்னதாகவே அங்கே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தான் சந்திரன் நேராக போய் தீரன் கைகளை படித்து கொண்டு ஐயா என் மயனுக்கு என்னாச்சு என்று இவ்வளவு நேரம் வடக்கி வைத்திருந்த கண்ணீர் அவருக்கு வழி ஆரம்பிக்க பக்கத்து நின்று சூரிய நாராயணன் சந்திரனை வந்து அணைத்து கொண்டவர் மாப்பிள்ள ஏதோ யோசனையில வண்டியை ஓட்டிட்டு வந்திருப்பான் போல கிறுக்கு பைய நேரம் எதிரா வந்து லாரியில விட்டுட்டான் அடி கொஞ்சம் தான் இருக்கு போல டாக்டர் பாக்குறாங்க நீ மனசை விட்டுடாத அப்படியெல்லாம் கடவுள் நம்மள சோதிக்க மாட்டாரு என்று பெருமூச்சு விட இவ்வளவு நாள் பகையாக தெரிந்தவர்கள் இன்று ஒருவருக்கொருவர் இக்கட்டில் தோல் கொடுத்து நிற்க அவர் தோளில் சாய்ந்து கொண்டு ஒரு இருக்கையில் அமர பிரியாவை சாறு தேய்த்து கொண்டிருந்தாள் அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது நீ பயப்படாத நீ இப்படி அழுதா முழிச்சு பார்க்கும்போது என் பொண்டாட்டி யார் அளவச்சதுன்னு தான் கோவப்படுவான் என்று அவளிடம் சொல்ல பயமாகத்தான் இருந்தது அவன் பிழக்க வாய்ப்பு மிக குறைவு என்று சொல்லிவிட்டனர் பிரியாவிடம் இதை சொல்ல போய் அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டதென்றால் என்ன செய்வது என்று தன் துக்கத்தை அனைவரும் மறைத்து கொண்டனர் சிறிது நேரத்தில் டாக்டர் வெளியே வந்து தீரனிடம் அவருக்கு ரத்தம் தேவைப்படுது என்று ஒரு இரத்த வகையை அவனுக்கு எழுதி கொடுக்க அதை வாங்கி பார்த்தவன் அது தன் ரத்தம் என்று தெரிந்ததும் ஒரு நொடி கூட யோசிக்காமல் சார் என்னோட ரத்தமும் இதே குரூப் தான் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க என்று டாக்டருடன் சென்று அவனுக்கு வேண்டிய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வர சார் அவனுக்காக ஜூஸ் வாங்கி கொடுக்க வேண்டாம் என்று மறுத்துவிட்டு ஐசியு அறையே பார்த்து கொண்டிருந்தான் மச்சான் சீக்கிரம் குணமாய் வாடா இத்தனை நாள் நம்ம இழந்த நட்பு எல்லாத்தையும் ஒரு சேர அனுபவிக்கணும் உனக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று வேண்டிக்கொண்டிருந்தான் தீரன் யுகங்கள் கொடுமையானதாக கழிய இரவு வரை டாக்டர்கள் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று சொல்லிவிட பிரியா ஓ என்று தலையில் அடித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள் நேராக டாக்டரிடம் போய் டாக்டர் ஒரு நிமிஷம் என் மாமாவை பார்க்க அனுமதித்தாங்க அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நாலுதான் அவருக்கு பிடிக்காது நான் பேசினா என் மாமா முழிச்சிடுவாரு ஓடி வந்து என்னை கட்டி தயவு செஞ்சு எனக்காக இந்த உதவி செய்யுங்க ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று அழ ஆரம்பிக்க மருத்துவத்திற்கு மிஞ்சிய கடவுள் சக்தி என்று ஒன்று உள்ளது என்பது தெரிந்து அந்த மருத்துவரும் மருத்துவத்தால் ஆகாதது ஒருவேளை அவளுடைய கண்ணிருக்கும் அன்பைக்கும் இருந்தால் ஒரு உயிர் பிழைத்துக் கொள்ளும் என்று நினைத்தவர் சரி என்று தலையாட்ட வேகமாக சரவணன் அறைக்குள் செல்ல அங்கே சரவணன் இருந்த நிலையில் தன் இதயத்தில் கை வைத்து அப்படியே நின்று விட்டாள் இவள் கண்ணை துடைக்க சரவணன் மீண்டு வருவானா அதி பதினேழு பிரியா அப்படியே சிலை போல நிற்க அவள் பார்வை மொத்தமும் சரவணன் மீதுதான் ஆனால் அவனோ அவள் வந்ததறியாமல் கால் மேல் கால் போட்டு படுத்துக்கொண்டு போனில் வெளியே நடப்பவற்றை தீரன் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்க அதை பார்த்து கொண்டிருந்தான் பிரியாவுக்கு தன் கண்களை நம்ப முடியவில்லை கண்களை கசக்கி விட்டு மீண்டும் பார்க்க சரவணன் அதே நிலையில் தான் படுத்திருந்தான் இதில் கால்களை வேற ஆட்டி கொண்டிருந்தான் அப்போ இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகலையா ஏதோ சாகு கிடக்குறவன பாக்குற மாதிரி டாக்டர் உள்ளே வெளியே ஒண்ணுன்னா போயிட்டு வந்தாங்க அத்தனை நடிப்பா போன் பார்த்துட்டு கால் ஆட்டிட்டு உள்ள படுத்திருக்கான் என்று புசு புசுவென்று என்று மூச்சு விட கையில் இருந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி அவன் மீது வீச அதன் நேராக அவன் வயிற்றில் போய் விழ அம்மாடி என்று அலறிக்கொண்டே உட்கார்ந்தவன் தன் மனைவியை பார்த்ததும் ஐயோ இவ இப்போ உள்ள வந்தா இந்த கம்பவுண்டர் கிட்ட டாக்டர் வேஷம் போட காசு கொடுத்து தப்பா போச்சு நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு இவள அந்த வழியா அனுப்பி விட்டுருக்கான் இருடா உன வெளிய வந்து வச்சுக்கிறேன் என்று சொல்ல நீ வெளியே மாமா அந்த பையல பாக்க முடியும் உன்னை உயிரோட விட்டா தானே எவ்வளவு தைரியம் தான் என்ன பதற வச்சிருப்ப உனக்கு ஏதோ ஆகி போச்சுன்னு பயந்து நான் வெளியே கடந்து அழுதுட்டு இருக்கேன் நீ என்னன்னா உள்ள உய்யாரமா படுத்து போன் பாத்துட்டு இருக்க அப்படி என்ன பாக்குற என்று போனை பிடுங்கி பார்க்க அதில் தீரன் முகம் தெரிந்தது அதை பார்த்ததும் அவளுக்கு அண்ணனும் கூட்டு என்று தெரிந்து விட ரெண்டு கலம் அணி பயில்களும் சேர்ந்து ஆட்டம் காட்டிருக்கீங்க ஆஸ்கர் வாங்கின நடிகன் கூட இவ்வளவு தத்ரூபமா நடிக்க மாட்டான் என்னமா நடிக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு கூட்டு எங்க அண்ணனா என்று அவன் மீது ஏறி உட்கார்ந்து அவனை அடித்து துவைக்க ஆரம்பித்தாள் அவள் பட்டபாடு அவளுக்கு தானே தெரியும் அம்மா அடி இடி மாதிரி இருக்கு விடுப்பிரியா நான் என்னடி செய்ய நானும் உன்கிட்ட சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி செல்லம் பட்டு குட்டின்னு கொஞ்சி பார்த்தேன் நீ வலிக்க வரல தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு கெஞ்சிர அப்பயும் உனக்கு மன இறங்கல நீ சொன்னதுக்காக என்ன சாக சொல்றியா அப்படி செத்தா உன் கூட அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் இப்படி வாழ்றது அதான் உங்க அண்ணே இப்படி உங்ககிட்ட நடிக்க சொன்னான் ரெண்டடி அவனுக்கும் போடு அப்படி பண்ணதுனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்ட மாமா கிட்ட என்று சொல்ல போமாமா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்று அவன் நெஞ்சில் சாய்ந்து கொள்ள அவளை தன்னோடு அணைத்து கொண்டவன் உன்கிட்ட பேசக்கூடாத பேசி தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக பழச நினைச்சிட்டே நம்மளோட வாழ்க்கையை கெடுக்க முடியுமா ஒரு வாய்ப்பு கொடு பிரியா உன்கிட்ட நடந்த தவறுகளை திருத்திக்க இனி உன்னோட மனசு கோணாம நடந்துக்கிறேன் என்று சொல்ல அதுக்காக இப்படியா மாமா பயம் காட்டுவ சரி மாமா எங்க அண்ணா உன்னோட ரூம்ல இருந்து வெளியே வரும்போது சட்டையெல்லாம் ரத்தக்கரை இருந்துச்சு அதெல்லாம் அப்ப பொய்யா என்று கேட்க வெளியே இருந்து கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த தீரன் அது ரத்தம் இல்ல பிரியா உன் வீட்டுக்காரர் சாப்பிட கேஎஃப்சி சிக்கன் வேணும்னு கேட்டான் அதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன் நாங்க ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சு சாப்பிட்டதுல சாசு எல்லாம் என் மேல கொட்டிடுச்சு என்று சரிக்க அப்ப அப்பவே கையில என்னத்தையும் கொண்டுக்கிட்டு ரத்தம் கொடுக்க போனது சிக்கன் சாப்பிட தானா என்று ஜார் அவனை தட்டி கொண்டு பெண்ணை வர ஆமாண்டி கானம்பாடி எவ்வளவு நேரம் தான் அவனும் வயிறு பசியில இருப்பான் அதான் ரத்தம் கொடுக்கற சாக்குல அப்படியே உள்ள வந்து ரெண்டு பேரும் சிக்கனை ஒரு கட்டு கட்டிட்டு கொஞ்ச நேரம் சீட்டு விளையாண்டோம் என்று கண்ணடிக்க இரண்டு ஜோடிகளும் தங்கள் கணவரை விரட்டி விரட்டி அடித்தனர் ஒழுங்கு பிள்ளையா சொல் பேச்சு கேட்டு நடந்திருந்தா இப்படி நாங்களே விளையாட போறோம் நீங்க ராங்கி பிடிச்சு தெரிஞ்சா இப்படித்தான் நடக்க முடியும் என்று தரவணன் அவளிடம் அடியை வாங்கி கொண்டு சொல்ல போ எங்களை தான் ஏமாத்தினேன் பாவம் சந்திர மாமா பயந்து போயிட்டாரு உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு என்று அவன் முகத்தை கோன அதெல்லாம் எனக்கு அப்பாடி அவரு உனக்கு போன் போடும்போது மட்டும்தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல சொன்னேன் எங்க அப்பாவுக்கு போன் போட்டதே நான் தான் பதற வைக்காம கூட்டு வர சொன்னது நான் தான் எப்படி எங்க அப்பா நடிப்பு என்று தன் காலரை தூக்கி விட தூ இதுல பெருமை வேற உங்களுக்கு என்று சரவணன் தோலில் சாய்ந்து கொண்டாள் சாரி மாமா என்ன இருந்தாலும் உங்களை சாக சொல்லியிருக்க கூடாது என்று வருந்தி சொல்ல பாரு நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வருத்தப்பட்டு இருக்கோம் உங்க அண்ணனும் அண்ணியும் கதவுக்கு பின்னாடி ரொமான்ஸ் பண்றாங்கடி எப்படி எனக்கு அந்த வாய்ப்பு தரப்போற என்று தீரன் இருந்த கதவு பக்கம் கையை காட்ட அங்க இருந்த சிறிய மறைப்பில் தன் மனைவியோடு முடிந்தளவு கெளுகளுப்பா இருந்தான் தீரன் மாமா போய் சின்னஞ்சிருசுங்க அப்படிதான் இருப்பாங்க என்று அவள் உதட்டை கடிக்க உம் உம் நமக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்ச அறுபது ஆச்சு நாமளும் தான் கொஞ்சம் மனசு இறங்கி தயவு காட்டுறி என்று சிரம் தாழ்த்தி கேட்க ஆமாமா தயவு காட்டாம தான் நேத்து வர ஐயனார் வேலை செஞ்சாராக்கும் அது நீ கோபத்துல இருக்கும்போது பண்ணதுடி இதே மாதிரி வெக்கப்பட்டு என் கூட சேரும்போது சூப்பராக சூப்பரா இருக்கும் அருவி சேர்ந்த மாதிரியே மறுபடியும் என்று தன் மனைவியை அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனையும் இனி அருவியும் கிடையாது ஆத்தங்கரையும் கிடையாது ஒழுங்கா வீட்டில் இருக்க வழிய பாருங்க இப்ப போய் சாப்பிட்டு வரேன் இருந்து ஒண்ணு சாப்பிடல என்று வேகமாக எலும்பு பார்க்க இருடி உங்க அண்ணனும் அன்னியும் போற போக்க பார்த்தா இங்கே வேலை முடிச்சுதான் வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறேன் நாமளே வெளியே போயிடலாம் என்று அவளோடு சேர்ந்து நடக்க தீரன் கதவு பின்னாடி இருந்து மச்சான் போகும்போது கதவை வெளியே லாக் பண்ணிட்டு போடா ஏதாவது கண்ட்ரி ஃப்ரூட் கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணிட போகுது உனக்குந்தா மச்சான் ஒரு மணி நேரம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத என்று தன் மனைவியோட ஐக்கியமாயிட பாரேன் உன் அண்ணே மச்சான மாமா விட்டு போறான் என்று செரித்துக்கொண்டு வெளியே வர சந்திரம் சூரிய நாராயணிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்க தன் பெண் வாழ்க்கைக்காக தானே என்று அவரும் செரித்துக்கொண்டு ஹித்தை நாள் தாங்கள் பேசாத கதைகளை எல்லாம் அவர் தோள் மேலே கை போட்டு பேசிக்கொண்டிருக்க அவர் மனைவிகளும் ஊர்கதை உலக கதையை பேச ஆரம்பிக்க அந்த இடம் மகிழ்ச்சியில் நிறைந்தது மனம் நிறைந்து சந்தோஷப்பட்டு சரவணன் பெரியவர்களை பார்த்தான் கத்திக்கு கத்தி எடுத்தால் ரத்தம் தான் மிஞ்சும் ஆனால் ஒருவருக்கு கொடுக்கப்படும் அன்பு போர்க்களத்தையே பன்னீர் தேசமாக மாற்றும் அத்தியாயம் பதினெட்டு அடுத்த நாள் செங்கோட்டை ஊரை திருவிழாக்கோளம் கொண்டிருந்தது ஊர் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்க திருவிழா என்று நினைக்க வேண்டாம் தீரன் மற்றும் சரவணன் இருவருக்கும் ஒரே மேடையில் வரவேற்பு நிகழ்ச்சி வைக்கப்பட்டிருந்தது அலை மக்கள் கூட்டம் வந்து அவர்களிடம் வாழ்த்து குவிய ஊரில் நிற்பதற்கு இடமில்லை ஏனென்றால் இரண்டு குடும்பமும் அந்த ஊரில் பெரிய தலைக்கட்டு பெரிய பெரிய அண்டாக்களில் மட்டன் கொதித்து கொண்டிருக்க சிக்கன் ஒரு பக்கம் பொறித்து கொண்டிருக்க வாசனை மூக்கை துளைத்தது எப்போது பந்தி போடுவார்கள் என்று ஆவலாக மக்கள் ஒரு புறம் நிற்க இன்னொரு பக்கம் மேடையில் நின்ற பெண்களை அதிசயமாக எல்லோரும் பார்த்தனர் தங்கமும் வைரமும் ஜொலிக்க சரவணன் தீரன் பக்கத்தில் பிரியா சாரு மெனுங்க நின்றனர் நேற்று தீரன் தன் தங்கைக்காக பெரிய தங்க மாளிகைக்கு அவனும் சாருவும் சேர்ந்து பார்த்து பார்த்து பிரியாவுக்கு செலக்ட் பண்ணி கொண்டு வந்து தீரன் பிரியாவிடம் கொடுக்க சரவணன் நான் உனக்கு தலைத்தவனல்ல என்று ஒரு பெரிய பெட்டு நிறைய புது புது டிசைன் நகைகளை கொண்டு வந்து சாரு கையில் கொடுக்க இருவரும் தங்கள் அண்ணன்களின் அன்பில் சுகமாக நனைந்தவர்கள் அதை கணவனின் அனுமதியோடு வாங்கிக் கொண்டனர் அடுத்தடுத்து அவர்கள் செய்தது ஷாப்பிங் ஷாப்பிங் மட்டும்தான் தங்கள் வரவேற்புக்கு தேவையான துணி எடுப்பது நகை எடுப்பது இன்னும் தனக்கு தெரிந்தவர்கள் வீட்டில் வேலை செய்பவர்கள் என்று ஒவ்வொருவராக பார்த்து பார்த்து துணி எடுத்து குவித்தனர் இளம் ஜோடி இங்கு அவர்களுக்கே உரிய கொஞ்சல்களோடும் கேளியோடும் தங்கள் ஓட்டத்தை தொடர இன்னொரு புறம் நடக்க முடியாத வயதிலும் சந்திரனும் சூரிய நாராயணனும் தங்கள் மனைவிகளை கூட்டிக் கொண்டு ஆசையாக கடைகளை சுற்றி பார்த்தனர் தோல் சுருங்கிய தன் மனைவியின் கையை படித்து கொண்டவர்கள் அவர்களுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக செய்து இளம் ஜோடியா முதிர் ஜோடியா என்று போட்டிக்கு மல்லு கட்டி நின்றனர் இவர்கள் வரவேற்பு ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி கச்சேரி என்று ஏகபோகமாக நடைபெற ஏற்கனவே தங்கள் மனைவி மீது ஆசையும் மோகமும் கொண்டிருக்கும் சரவணனும் தீரனும் இப்படி சர்வ அலங்காரத்தோடு நிற்கும் தன் மனைவிகளை கண்ணால் மெய்து கொண்டிருக்க கீழே சந்திரனும் சூரிய நாராயணனும் இன்று தன் கணவனின் அக்கறையும் அன்பும் கிடைத்து விட்ட சந்தோஷத்தில் முகம் நிறைய மகிழ்ச்சியோடு அலைந்த தங்கள் மனைவி மாற ஆசையாக பார்த்து கொண்டிருந்தனர் சிறப்பாக வரவேற்பு முடிந்ததும் அவர்களுக்காக வீட்டில் முதலரவு அறை ரெடி பண்ண சாருதீரனிடம் அதான் ஏற்கனவே பல தடவை முடிஞ்சிருச்சே பிறகு எதுக்கு இந்த முதலரவு அரை விட்டா டெய்லியும் ஒரு பூ போட்டு கட்டில் ரெடி பண்ணிவிங்க போல இருக்கு என்று சரிக்க எனக்கு அதெல்லாம் தெரியாதே ஒரு தடவை அவங்க ஆசைக்கு இன்னைக்கு கொண்டாடிடலாம் சண்டையர் தான் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் கொண்டாட சொன்னாலும் கொண்டாடுவீங்களே என்று சரிக்க தீரன் சரித்து கொண்டே தங்கள் அறைக்கு போக நடக்க சூரிய நாராயணன் அறையிலும் மல்லிகை சரங்கள் கட்டி தொங்க விட்டிருக்க தீரன் தலையை சொறிந்து கொண்டு யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டு நின்றான் சூரிய நாராயணன் அறையிலிருந்து வெளியே வந்த ஒரு வேலைக்காரனை படித்து எங்களுக்கு தானே இங்க முதலிரவு இங்க யாருக்கு தயார் பண்றீங்க ஒருவேளை சரவணன் பிரியா இங்க வராங்களா என்று கேட்க ஐயோ முதலாளி ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் ஏற்பாடு பண்ண சொன்னாங்க எது எங்க அப்பாவுக்கா ஆமாங்க முதலாளி யாரு இப்படி கிறுக்குத்தனம் பண்ண சொன்னது என்று கேட்க வேற யாரு நான் தான் நிறைய பூ போட்டு அலங்காரம் பண்ண சொன்னேன் என்னோட அறை மட்டும் இல்ல சந்திரன் அறையிலயும் அலங்காரம் பண்ண சொன்னேன் என்று சூரிய நாராயணன் வர அப்பா ஆமாண்டா அப்பா தான் இப்ப என்னடா அறுபது வயசானா முதல கொண்டாடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன ஏன் பொண்டாட்டி இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால எனக்கும் இப்பதான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி நானும் புது சொன்னேன் ரேணுகுட்டி மாமா வாங்கி தந்த பட்டு சில கட்டினியாடி என்று கேட்டுக்கொண்டு சமையலரை நோக்கி செல்ல சார் விழுந்து விழுந்து சிரிக்க பாரு கிழவனுக்கு வந்த வாழ்வ இந்த வயசுல நமக்கே டஃப் கொடுக்குறாரு ஆமா சண்டியரே எனக்கு என்னவோ இந்த வீட்டுல கொஞ்சம் விளையாட உங்களுக்கு ஒரு தம்பி பாப்பா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் என்று சிரிக்க ஆமாண்டி அதுக்கு முன்னாடி நாம ஒரு குட்டியை ரெடி பண்ணிடலாம் நீ சொன்னது நடந்தால் நடக்க வாய்ப்பு இருக்கு என்று புலம்பிக்கொண்டு அவளை தூக்கி கொண்டு அரைக்கு சென்றான் மனைவி கிடைப்பதெல்லாம் கடவுள் கொடுத்தவரம் இன்னார்க்கு இன்னார் என்று கடவுள் எழுதி வைத்தாரன்றே என்ற பாடல் வறுக்கு ஏற்ப தனக்கு கிடைத்திருக்கும் மனைவியை கடவுளாக பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை மனுஷியாக மதிக்க தெரிந்திருந்தால் போதும் அன்பு காட்ட எல்லோரும் புத்தனாக இருக்க வேண்டும் என்று அல்ல நல்ல மனமுள்ள மனிதனாக இருந்தாலே போதும் ஒரு ஆண் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கண்டு வீட்டிற்குள்ளே உன் மனைவி ஒரு அல்லது வேலைக்காரியாகவோ வைத்திருந்தால் நீ வாழ்க்கையில் தோற்று போயிருக்கிறாய் என்ற அர்த்தம் தன் மனைவியை கட்டிலில் சுகம் தரும் பார்க்காமல் உடலில் உள்ள ஒரு பாகமாக பார்த்தால் அவளை கொண்டாடாமல் உன்னால் இருக்க முடியாது ஒரு பெண் வீட்டில் வாங்கி திருக்க ஆரம்பித்தாள் பிறகு அந்த வீட்டில் நிம்மதி சமாதானம் தெருவுக்கு வந்துவிடும் அதனால்தான் பல பெண்கள் தங்கள் துக்கத்தை மறைத்துக்கொண்டு தங்கள் ஏக்கங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு போலியான முகத்தோடும் சிரிப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காதலிக்க வயதில்லை அன்பை கொடுக்க தகுதி தேவையில்லை அழகு தேவையில்லை மனைவிக்கு பாசத்தை பங்கு போடாமல் மொத்தமாக கொடு அவள் தன்னையே தந்து தன் மனம் என்னும் கருவறையில் உன்னை சுமப்பாள் அத்தியாயம் பத்தொன்பது சரவணன் அறையில் பிரியா பட்டு சேலை கட்டி கொண்டிருக்க அவள் கட்ட கட்ட சரவணன் பக்கத்திலிருந்து அவுத்து விட்டு கொண்டிருந்தான் மாமா சும்மா இருங்க எவ்வளவு நேரம் கட்டுறேன் எதுக்கு இப்ப இப்படி அவசரப்படுறீங்க கட்ட விடுங்களே எல்லாம் உங்களுக்கு தானே என்று சலித்து கொள்ள அதை நானும் சொல்றேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேலை கட்டி கசங்கி போச்சுன்னா சொல்ல அதுக்காக ஒண்ணு போடாமல வர முடியும் பெரியவங்க நேர காலம் குறிச்சிருக்காங்க தானே கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா இருந்தா என்னமாமா என்று பிரியா வைக்கப்பட ஆறாமரை எல்லாம் இருக்க முடியாது உங்க அண்ணனுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு பிள்ளை பெற்றுக்கணும் என்று அவள் வயிற்றை தடவி கொண்டே சொல்ல

வீரன் அடை போட்டு கட்டிலை நோக்கி செஞ்சான் அடுத்த நாள் காலையில் தீரன் வீட்டில் எல்லோருக்கும் விருந்து தயாராகி கொண்டிருக்க ஹாலில் தீரன் சரவணன் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருக்க சூரிய நாராயணன் தன் கையில் ஒரு கவரை கொண்டு வந்து மேஜையில் வைத்துவிட்டு தன் மனைவிக்கு வாங்கி கொண்டு வந்திருந்த பூவை கொடுக்க செல்ல தீரன் மெதுவாக அதை எட்டி எடுத்து பார்க்க சுவிட்சர்லாந்துக்கு நாலு டிக்கெட்கள் அதுவும் ஹனிமூன் டிக்கெட் என்னதான் சொல்லு சரவணா எங்க அப்பா மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது பாரு நமக்காக அழைஞ்சு திரிஞ்சு ஹனிமூன் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு என்று பெருமையாக சொல்ல உள்ளிருந்து வந்த சூரிய நாராயணன் தீரன் கையிலிருந்த டிக்கெட்டை வாங்கி கொண்டு ஹனிமூன் டிக்கெட்டு தான் ஆனா அது உங்களுக்கு இல்லப்பா எனக்கும் சந்திரனுக்கும் என்று சொல்ல சரவணன் தீரன் இருவரும் நெஞ்சில் கை வைத்து உட்கார்ந்திருந்தனர் என்னப்பா இது வயசு போன காலத்துல இப்படி எங்களுக்கு ஷாக் கொடுக்குறீங்க இந்த வயசுல ஹனிமூன் போய் என்ன பண்ண போறீங்க தான் சின்னஞ்சிருச்சுங்க எங்களுக்கு கொடுங்க என்று அதை வாங்க போக போடா என்று அதை சட்டை போய்கோள் வைத்தவர் எங்களுக்கு இப்பதான் எலம்ப திரும்பி இருக்கு அதனால சுவிட்சர்லாந்து போய் என்ஜாய் பண்ண போறோம் உங்களுக்கு நேரம் போலனா உங்கிட்டு அப்படியே கோயில் குளம் சுத்திட்டு வாங்க எது கோயில் குளம் போகணும் நீங்க ஹனிமூன் போகணுமா என்று தேரன் முறைத்து கொண்டே கேட்க ஏன் மாப்பிள சரவணா நாங்க ஹனிமூன் போக கூடாதா எங்க மூஞ்சியெல்லாம் ஹனிமூன் கொண்டாட கூடாதா என்று கேட்க மாமனாரை ஏதாவது சொல்லி மனைவியிடம் ராத்திரி மிதி வாங்குவதற்கு சரவணன் தயாராக இல்லை என்று சிரித்துக்கொண்டே தாராளமா போகலாமா உங்களுக்கு இல்லாத ஹனிமூனா மூணா நீங்க இன்னும் எத்தனை முறை வேணாலும் போகலாம் நாங்க அப்படியே காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரோம் அப்படித்தானே தீரா தீரன் பாய்ந்து வந்து சரவணன் கழுத்தை நிறுத்து துரோகி பொண்டாட்டி பட்டினி போட்டுருவான்னு பயந்து அப்படியே மாமனார் பக்கம் இல்ல எனக்கு மச்சான விட தான்டா முக்கியம் என்று தீரன் கைகளை விளக்கி விட போங்கடா நானும் பொண்டாட்டி பின்னாடி போயிடுறேன் அடியே காணம்பாடி எங்கடி இருக்க என்று கத்திக்கொண்டு கொண்டு சாறு இருக்கும் இடம் நோக்கி போய்விட்டான் பகை என்பது உணவில் கலந்த நஞ்சு போல உயிரைக் கொன்றுவிடும் உலகில் வாழும் வாழ்க்கை சொற்பமானது அதில் என்ன பகை போட்டி பொறாமை கடவுள் உனக்கு என்ன வைத்திருக்கிறானோ அது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நன்மை விதைத்தால் நன்மையை அறுவடை செய்வீர்கள் தீமையை விதைத்தால் தீமையை அறுவடை செய்வீர்கள் அன்பு மட்டும்தான் நிரந்தரம் அதை நீங்கள் ஒரு பங்கு கொடுத்தால் நான்கு பங்காக திரும்ப கிடைக்கும் அன்பு செய்யுங்கள் ஆயுதம் சாதிக்காததை அகிம்சை சாதிக்கும் சண்டை சாதிக்காததை கூடிய பேச்சு சாதிக்கும் அத்தியாயம் இருவது பத்து வருடங்களுக்கு பிறகு சரவணன் வீட்டில் அங்கும் இங்கும் கொட்டி குழந்தைகள் ஓடிக்கொண்டிருக்க சரவணன் பிரியாவின் பின்னாடி கெஞ்சிக்கொண்டு அழிந்தான் பிரியா இந்த ஒரு வாய் சாப்பிட வாந்தி வருது இப்படி சாப்பிடாம இருந்தா என்னால எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும் உங்க அண்ணன் சாருவுக்கு இதோட ரெண்டு கிளாஸ் ஜூஸ் கொடுத்துட்டான் நீ இன்னும் ஒரு கிளாஸ் கூட ஜூஸ் குடிக்கல என்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு சொல்ல ஐயோ மாமா இந்த போட்டி உங்களுக்கு எப்பதான் போக போதோ தெரியல நீங்களா கொடுத்தா கூட குடிக்கலாம் ஆனா அண்ணன் கொடுக்குறீங்க பாருங்க உங்க தொல்லை தாங்க முடியல பத்து வருஷமா உங்க அண்ணா அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு என்னையும் பண்ண சொல்லி கடுப்பு கிளப்புறீங்க போக மாமா சாருவுக்கு வாந்தி வரல எனக்கு வாந்தி வருது என்று பாவ முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னாள் தலையை சொறிந்து கொண்டே சரவணன் பார்க்க சரவணன் முகத்திற்காகவே அந்த ஜூஸை நிமிடம் வாந்தி எடுக்க அதை அப்படியே தன் கைகளால் ஏந்தி கொண்டு போய் வெளியே போட்டு விட்டு கைகளை கழுவி விட்டு மீண்டும் ஒரு கப்பில் ஜூஸ் எடுத்து கொண்டு வர என்னமாம் திரும்பவும் வேண்டாமே என்று அவள் சிடுங்க அப்படிலாம் சொல்லாத பிரியா நல்லா சாப்பிட்டா தானே குழந்தை அழகா பிறக்கும் சரவணனை கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் பிரியா இது ஐந்தாவது குழந்தை முதல் குழந்தையிலிருந்து இப்படித்தான் அவனுடைய அன்பும் அக்கறையும் இருக்கிறது நீ என்னால் கஷ்டப்பட்டதற்கும் சேர்த்து உன்னை நன்றாக வைத்துக் கொள்வேன் என்று சொன்னானோ அன்றிலிருந்து அவளை தன் உடலில் ஒரு உறுப்பாக பார்த்து பார்த்து கவனிக்கிறான் பல நேரங்களில் அவன் காதல் அவளுக்கு பிரம்மி பூட்டும் இப்படி ஒரு மனிதனால் காதலிக்க முடியுமா என்று பல முறை நினைத்திருக்கிறாள் அவனுக்கு என்றுமே பிரியாதான் முதல் குழந்தை அன்பான கணவன் இருக்க உலகை வென்றுவிட்ட சந்தோஷத்தில் தன் ஐந்தாவது மகளை வயிற்றில் சுமக்கிறாள் இன்னொரு அறையில் தீரன் இரண்டு கையிலும் ஜூஸை வைத்துக் கொண்டு காணம்பாடி சொன்னா கேளு இந்தா ரெண்டு கப்பு தான் இதுக்கு மேல சத்தியமா உன்னை தொல்லை பண்ண மாட்டேன்டி யோ சண்டிய வயிறா கிணறாயுது இப்படி ஜூஸ குடம் குடமா வயித்துல ஊத்துனா உன் பிள்ளை உள்ள நீச்சல் தான் ஆடிக்கும் ஏற்கனவே நடக்க முடில இதுல வேற வயிறு ஃபுல்லா ஜூஸை குடி பழத்தை சாப்பிடுன்னு அமுக்கிட்டே இருந்தா பிள்ளை வயித்துல இடம் இல்லாம வாய் வழியா வெளியே வரப்போகுது என்று அவனை தள்ளி விட்டு விட்டு வெளியே போக இப்ப எங்கடைய அங்க போற பசங்க சாப்பிட்டாங்களான்னு பார்க்கணும் என்று தன் நான்கு வெளியே போக தீரன் எப்படியும் அவளை பேசி பேசி அந்த ஜூஸை அவள் வயிற்றில் தள்ளிவிடுவான் அவள் பின்னாடியே இவர்கள் தான் இப்படி அலைப்பறை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தாள் இல்லங்க நம்முடைய முதிய தம்பதியினரும் கையில் ஒரு ஜூஸோடு தங்கள் மனைவியின் பின்னால் அலைந்து கொண்டிருந்தனர் இவனுங்க ரெண்டு பேரும் பெத்து போட்ட பிள்ளைகளை வளர்க்கும் கடமை இவர்களுக்கு இருப்பதால் முதியவர்கள் பிள்ளைகளை பொறுப்பாக கவனித்துக் கொள்ள அதில் கலைப்படைந்து விட

எல்லா எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இங்கிருந்து விடைபெறாது இவர்கள் வாழ்க்கை எப்பொழுதும் இன்பமயமாக இருக்கட்டும் நன்றி ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதையில சந்திக்கலாம் பாய்